இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னா, சில துவாக்கள், கல்வி சம்பந்தமான துவாக்கள் குரானில் உள்ளதையும் ஹதீஸில் உள்ளதையும் பார்க்க போறோம், கிராமர் பார்க்க போறோம். இன்ஷால்லா இன்னைக்கு படிக்க போறதுல 8 புதிய வார்த்தைகள் வரும். அது கிட்டத்தட்ட 1596 இடத்துல வருது. இது வரைக்கும் நம்ம எத்தனை வார்த்தை படிச்சிருக்கோம் சுமாரா? இது ஒரு நம்பர் வருமே, நம்பருக்கா வந்துச்சா? எழுதி வச்சிருக்கீங்களா? இதை சேர்த்து படித்தோம்னா 24,490 வார்த்தைகள் நம்ம படிச்சிட போகிறோம். இல்லை 24,000 சொல்கிறாங்களா? விளையாட்டுமா இருக்கு பாருங்க. ஒரு 6 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், 78,000 வார்த்தை டோட்டலாக. அதில் 24,000 நம்ம படிக்க போகிறோம். எங்கேயா கஷ்டம் இருந்துச்சா? இதில் ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக டபுள்யூ தேடுற மாதிரி எதாவது இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஈஸியான வார்த்தைகள் அதுலேருந்து எடுத்துருக்காங்க. அந்த அவருக்காக நம்ம துவா செய்வோம். போன வாரத்தில் பார்த்தோம் நம்ம, பார்த்தோமா, வலக்கத் யஸ்ஸர் குர்ஆன் லித்திக்ர். இப்படி என்ன அர்த்தம்? வலக்கத் மேலே வாக்கி விட்டோம், யஸ்ஸர்னா நாம் இதுதாக, லித்திக்ர் புரிவதற்காக, சிந்திப்பதற்காக. இதே படிச்சோமா, ஹைருக்கு மண் தாழ்ந்தவ குரான வல்ல மகு, ஹைருக்கு முன்களில் சிறந்தவர் மண் யார்? யாரோ தாழ்ந்தம குரான குரக்கு குரானை கற்பவர், வாழ்ல மகு மேலும் அதனை சொல்லிக் கொடுப்பவர், கற்றுக் கொடுப்பவர். அதையும் படிச்சிருக்க. இது படித்தவா இன்னமர் ஆவால் பின்னியா படித்தவா? ரொம்ப நாள் ஆரம்பமாக இருக்குல்ல. இன்னமல் ஆமால் பின்னியா, இன்னமல் ஆமால் நிச்சயமாக செயல்கள் மட்டுமே, இன்னமா மட்டுமே ஆமால் செயல்கள், செயல்கள் மட்டுமே எதை கொண்டு? பின்னியா எண்ணத்தை கொண்டு செயல்கள் அமைகிறது. இதையும் படித்தோம். இன்னைக்கு படிக்க பொழுது ரப்பி ஜிஸ்னி இல்மா, அல்லா தாலா அவனுடைய குரானில் அவன்கிட்ட கேட்க சொல்லி ஒரு துவா கற்றுக் கொடுக்குறான். இல்லை ரப்பி ஜிஸ்னி இல்மா, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுப்போம்? அது என்ன வந்தாலும் சரி, அது மழை இல்லாத குரானாலும் சரி, பிள்ளைங்க ரைம்ஸ் என்ன சொல்லுவோம்? ஆஞ்சு போய் கிடக்க அங்கேயும் பண்ணிட்டு போறாங்க. இல்லை பாபா பிளாக்ஷிப் தெரியாத ஆளே கிடையாது, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த பிள்ளையாவது ரப்பி சித்னி இல்மான்னு சொல்லி கொடுத்துருமா? ரப்பி சித்னி இல்மா அல்லா சொல்லி கொடுக்குறது எவ்வளோ அழகான ஒரு துவா ரப்பி. இதில் பார்த்தீங்கன்னா சித்னி அதாவது அல்லாஹ்வுல வந்து அவனே குரான் வந்து நிறைய துவா சொல்றான். ரப்பனா ரப்பனா நிறைய வரும், ரப்பனா ரப்பனான்னு வரும்ல, ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு தேவையில்லை அந்த ஐயாக்க நாபுது எல்லாமே வந்து புளூரல்ல இருக்கும், புளூரல்ல நிறைய வரும். ரப்பி ரப்பனா கிடையாது, ரப்பி என்னுடைய ரப்பே, ஜிதுனி எனக்கு அதிகமாக்குவாயாக, எங்களுக்குன்னா கூட கூட்டமாக போயிடுது. நீ அவனை பற்றி கவலைப்படாத, உன்னோட இல்ம வழக்கத்தில் நீ துவா செய். ரப்பி ஜிதுனி இல்மா, கல்வியை எனக்கு அதிகமாக்குவாயாக. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் போது பாருங்க, நல்லா எவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்க. இப்போ ரப்பனான்னு போட்டோம்னா எல்லாரோடையும் சேர்ந்து கேட்குறவங்க மாதிரி, நீ கல்வியில் குறைச்சலாக இருக்கிற நீ மேலே வாங்கலாம். ரப்பி ஜிதுனி இல்மா, சுபஹானல்லாஹ். ரப்பி தெரியும் நமக்கு, தெரியுமா ரப்பினா என்ன? கை எங்க வரும் சொல்லி பாப்பா, எப்படி இருக்க? படிக்கல எனக்கு எப்பட்ட ரப்பு
ஒவ்வொரு வினாடியும் நம்மளை பராமரிக்கிறோம். அப்படிலாம் பார்த்தோம், பராமரிக்கிறதுல அந்த அவனுடைய வந்து சிறப்புல பார்த்தீங்கன்னா ரப்புகள் வந்து ரொம்ப அழகானது. யாருக்கு என்ன அங்கெல்லாம் தெரியுதா மறைக்குதா அப்படின்னு தெரியுதுல்ல, யாருக்கு எவ்வளவு என்ன வேணும் அப்படின்னு கொடுக்கறவன் ரப்பு. இந்த ஆளுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதோ ரப்பு. அவன் அவன் இப்படிலாம் கொடுத்துருக்கானா, அவன் ரப்பா இருக்கிறதுனால தான் இப்படி கொடுத்துருக்கான் நம்ம நம்ம சுபகானெல்லாம். அப்போ நமக்கு ஒன்று ஒன்று நினச்சி பார்க்கணும். இந்த உலகத்தில் இங்கே யாராவது கொஞ்சம் பசி சாப்பிடாம வந்துருக்கீங்களா? சாப்பிடாம யாராவது நைட்டு சாப்பிட்டது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம யாராவது இருந்திருக்கீங்களா? நோம்பு இல்லாமல் என்னாச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்களா? சரி, மறுநாள் காசு இல்லாம இருந்திருக்கீங்களா? யாரும் இருந்திருக்கீங்களா? தொடர்ந்து ரெண்டாவது நாள் பட்னியாக இருந்திருக்கீங்களா? தொடர்ந்து மூணாவது நாள் பட்னியாக இருந்திருக்கீங்களா? இந்த உலகத்தில் 1 பில்லியன் மக்கள், 2011 இது பிரகாரம் 1 பில்லியன் மக்கள். எத்தனை பில்லியன் இருக்கிறோம் மொத்தம்? 6 பில்லியன் இருக்கிறோம். 1 பில்லியன் மக்கள் இந்த உலகத்தில் 2011 ஒரு ரிசர்ச் பிரகாரம் 1 பில்லியன் மக்கள் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. தொடர்ந்து நைட்டு ஏதாவது கிடைக்கும் ஜஸ்டார் 1 பில்லியன் இருக்கிறாங்க. நீங்களானு இல்லை, அலமதுல்லா அல்லா நமக்கு அந்த இது கொடுக்கல. ஒரே ஒரு ஆளுக்கு வந்து காசை வச்சுட்டு ஈகக்கசம் மாத்திரம் கொடுத்தான் இல்லை, அல்லா நமக்கு ரொம்ப செஞ்சிருக்காங்க. ரப்பா இருக்கிறான், அவங்களுக்கும் ரப்பா தான் இருக்கிறான், அவங்க நம்புறாங்க நமக்கு ரப்பா இருக்கிறான். சின்ன வயசுல தாய் தந்தை எழுந்து வேற எந்த ஆதரவுமே இல்லாமல் யாரும் இருந்திருக்கீங்களா? எந்த ஆதரவும் இருக்காது. மாமா மச்சி யாரும் இருக்க மாட்டோம். யாரா இருக்கீங்களா? 200 மில்லியன் மக்கள் இருக்காங்க யூனிசெஃப் பிரகாரம். 200 மில்லியன் மக்கள் இந்த உலகத்தில் அனாதையாக இருக்காங்க. நமக்கு அல்லாஹ் ரப்பா இருக்காங்க. எப்பேற்பட்ட ரப்பனா, எனக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன வேணும்னு அளவு தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. அவன் ரப்பா இருக்கிறதுனால தான் அப்படி செய்கிறான். அந்த ரப்பா இருக்கிறதுனால தான் பட்டினி, அவங்க பட்டினியாக இருக்காங்க. அந்த பட்டினிக்கு அந்த ரப்பு நிச்சயமாக படையளிப்பான். இது உலகம் வந்து இந்த உலகம் மாத்திரம் கிடையாது. அந்த ரப்பா இருக்கிறதுனால தான் என்ன எப்படி வச்சிருக்கான், ரப்பா இருக்கிறதுனால தான் நம்மளையும் அழைச்சி வந்திருக்கான். எப்பேற்பட்ட ரப்புனா, எப்பேற்பட்ட ரஹ்மான்னா, என்னோட ரப்பு என்னை இங்கே அழைச்சி வந்து இந்த ஃபஜருக்கு பிறகு குரான் கிளாஸ்ல படிச்சுக்கங்கடான்னு சொல்லி அவன் ரப்பா இருக்கிறதுனால அனுப்பியிருக்கான். என்ன புரியுது அந்த ரப்போட இது? அவன் வந்து எவ்வளவு துல்லியமா ஒன்னொன்னே படைக்கிறானோ அதே மாதிரி என்ன ரப்பா இருக்கிறதுனால இங்கே அழைச்சி வந்திருக்கான். அவன் ரப்பா இல்லை அப்படின்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது. இங்கே வந்திருக்கிறனால தூங்கியிருப்பேன். எனக்கு இந்த அந்த இல்மை கிடைச்சிருக்காது. ரப்பி சித்னி இல்மாங்கிற அந்த துவாவை கேட்கக்கூடிய வாய்ப்பை, இந்த கிளாஸில் படிக்கக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்கல்ல. எப்பேற்பட்ட ரப்பு அவர்? அந்த ரப்புங்கிற வியூவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இன்னைக்கு என் மேனேஜர் சொல்யூஷனும் விழுறான். ரப்பா இருக்கிறதுனால தான் இந்த மேனேஜர் கிடைச்சிருக்கா, ரப்பா இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த மனைவி கிடைச்சிருக்கா. ஏ எனக்கு மாத்திரம் இப்படி ரப்பே அந்த இருவருக்கும் நீ ரஹமத் செய்வாயாக. எப்படி கமா ரப்பையானி சகீரா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ரப்பா என்ன பார்த்துக்கிட்டாங்கல்ல, எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும், என்ன தூங்க வைக்கணும், எப்படி பண்ணணும், என்னன்னு பார்த்தாங்க. அந்த மாதிரி எனக்கு ரப்பா இருந்த இந்த பெற்றோர்களுக்கு ரப்பே நீ கருணை காட்டுவாயான்னு சொல்லிட்டு அவனுடைய பதவியில ஒரு பதவியை அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்குறான். இந்த பெற்றோர் இந்த தாய் தந்து எனக்கு கொடுத்தது ரப்பா இருந்தான் இல்ல, அவன் ரப்பா இருந்தான்தான் இப்பே கொடுத்த தாய் கொடுத்தான். எதையுமே நம்ம குறை காட்ட முடியாது. இன்னைக்கு டீல சுகர் இல்லைன்னா அவ
ரப்பா இருந்ததுனால தான் இந்த டீல சுகர் இல்லாம இருக்கு. சுபஹானல்லாஹ், மாத்திரம் அவன் ரப்பா இருந்து சுகர் கூட போயிடுச்சுன்னா சுகர் ஏறுது. ஒன்னு ஒண்ணு இந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குறை கூட பார்க்க முடியாது. ரப்புக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு சுபஹானல்லாஹ். உள்ள வச்சு பாத்தீங்கன்னா ரப்பு என்னென்ன செஞ்சுட்டு இருக்கான் சுபஹானல்லாஹ். சுபஹானல்லாஹ் ஆச்சரியப்படமா இருக்கு. ஒன்னு ஒண்ணு சும்மா ஜஸ்ட் இமேஜ் ஒன்னு ஒண்ணு நம்ம பார்த்தோம். நகை வெட்டுறது பார்த்தோமா, யாபம் இருக்கா? நகை வெட்டுறத பத்தி யாராவது வந்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி உடம்புல எல்லா இடத்துலயும் எங்க குத்துறாலும் ரத்தம் வருது இல்ல? அப்ப முடி வெட்டும் போது ரத்தம் வரணும், நகை வெட்டும் போது ரத்தம் வரணும், ரெண்டுக்கும் ரத்தம் வர்றதில்ல. அதுக்கும் ரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு? அனஸ்தீசியா கொடுத்துதான் முடி வெட்டணும், அனஸ்தீசியா கொடுத்தா நகை வெட்டணும். நீங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, இன்ஷால்லா துவா செய்யுங்க, நான் இன்னைக்கு முடி வெட்ட போறேன், எங்கம்மா போறீங்க? அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கதான் நல்ல டாக்டர் இருக்கிறாங்க முடி வெட்டுறதுக்கு. துவா செய்யுமா நல்லபடியா முடி வெட்டிட்டு நல்லபடியா வரணும்னு சொல்லிட்டு ஆபரேஷன் முடிச்சா நல்லபடியா முடிஞ்சு என்ன வெட்டினீங்க? கிராஸ் கட்டிங் தான் வெட்டா நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நம்பர் ஃபோர்ல வெட்டணும் நகத்தை வெட்ட முடியுமா? யாரிஸ் ஜி 93734 93734 என்னென்ன பாருங்க எவ்வளவு குறைகள் நம்மகிட்ட இருக்கு. எனக்கு மாத்திரியா இங்க வேலை இருக்கு, எனக்கு மாத்திரியா அபுதாபி வரைக்கும் அழைய விடுறாங்க, எனக்கு மாத்திரியா இது இருக்கு, எனக்கு மாத்திரியா அது இருக்கு. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டு நினைச்சு பாரு. அல்லா ரப்பா இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாமே கிடைச்சது. ஜியாதா நீ எனக்கு, நான் எங்களுக்கு. ஜித்து நீ இல்மா இல்மு கேட்டா சொல்லுவதில் ரப்பி என்னுடைய ரப்பே, ஜித்னி எனக்கு அதிகமாக்குவாயாக, இல்ம் அவசரப்படுறீங்க. பதட்டப்படுறாங்க, எங்க நிப்பாட்டானோ, எங்க என் மேல வருத்தப்பட்டனோ, என் மேல கோபப்பட்டானோ சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த வகி வராதான்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ஒரு பதட்டம் தெரியுது. அப்ப வந்து அல்லாஹ்வுல இந்த இதா, நீங்க அவசரப்படாதீங்க, வகி வரதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்படாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, குல் ரப்பி ஜிதுனி இல்மா. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா யாருக்கு வந்தது? தாகால. ஆனா குர்ஆன் மனிதர்களுக்கு உள்ளதுனால நமக்கு எல்லாருக்கும் குல் குருவீராக ஜிதுனி ரப்பி ஜிதுனி இல்மா. அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு நம்மளே சொல்லணும் ரப்பி ஜிதுனி இல்மா, இன்னொன்னு என்ன பண்ணணும் குல், நீங்க சொல்லணும் எல்லாருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி கேளுங்க, அதாட்ட ரப்பி ஜிதுனி இல்மான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா அப்படிலாம் சேர்த்துக்கிட்டு ரப்பி ஜிதுனி இல்மான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா எவ்வளவு பெரிய சிறப்பு அது. அல்லாட்டையும் கேட்குது, அவனையும் கேட்க சொன்னது, அவனை கேட்க சொன்ன ஒரு முதலாளி வந்து எனக்கு இப்படி கேட்டா உனக்கு சம்பளத்தை கூட்டு கொடுப்பேன்னு ஏன்னா ஒரு ஐடியா கொடுப்பானா, ஐடியா கொடுப்பானா? என்கிட்ட வந்து நீங்க தான் உங்களை மாதிரி நல்ல மனுஷன் இல்லை, எனக்கு ஒரு 100 ரூபா சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு சொல்றதுக்கு அவனே சொல்லுவானா? அவன் அவாய்ட் பண்ணுவான், எங்கடா மூஞ்சில மாட்டாம இருக்கணும்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்றான், அல்லாஹ் தாலா ரப்பா இருக்கிறதால அவனே வர்றான், அவன் குரான் இல்லை அவன் சொல்றான், எந்த இப்படி கேளுங்கிறான். அப்ப எப்பேற்பட்ட ரப்பா சுபஹானஹு. அப்ப ஒரு ஒரு ஆயத்து படிக்க போறேன்னா நமக்கு என்ன பண்ணணும், இப்ப இந்த ரப்பீஸ் இல்மாங்கிறது ஒரு வார்த்தை சொல்ல சொல்றான். எந்த வார்த்தை சூரத்து தாகால எதை எடுத்துக்கலாம்னு சரி படிக்கும் போது அலம் இல்லா இல்லது ஆன்சர் அல்லா அப்துல் கிதாபை அலம் யுவஜா புரியுதா இல்லையான்னு தெரியல. ரப்பி சிந்தி இல்மா கேட்கலாம்ல, ஒன்று ஒன்றே நம்ம என்ன ஃபீல் பண்ணி கேட்கணும். ஆயத்துல் குர்சியில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. ஆயத்துல் குர்சி
அவன் படிச்சிருக்க ஆயத்து குறிச்சி எல்லாருக்கும் மனப்பாடாக இருக்கும். எதுக்கு மனப்பாடணும்னு தெரியாது, ஏதோ பறக்கத்துக்குன்னு பண்ணி வச்சுருக்கோம். அதில் என்ன இருக்கு, ஆயத்து குறிச்சியில் என்ன சொல்ல போகிறாங்க, ஒன்று பார்த்தீங்க, அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் சுப்ஹானல்லாஹ், எல்லாமே அடங்குது. லா தஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது. அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் தூங்குனா என்ன ஆகும் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்டு நம்ம இல்லை. அல்லாஹ் நம்மள்கிட்ட இருந்தது ஒரு ரூஹு, உயிர் நீங்களே சுவாசிக்கலாம்னு சொல்லிட்டு காலகாலமாக நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் சுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட விட்டானா எவ்வளோ நாள் வாழ முடியும் நம்மன்னு பார்த்தோம். ஒரு ஓவர் நைட்டு நைட்டில் தூங்கினோம்னா அவுட்டு. அல்லாஹ் தூங்கினா என்ன, அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது கொஞ்சம் கூட சுரப்பம் கூட கிடையாது. அப்படி தான் அல்லாஹ் தாலா அந்த ஆயத்து குறிச்சில் அந்த ஆயத்து குறிச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு தெரியும். ரப்பி ஸ்னி இல்மா, இந்த துவா எப்படி கேட்கணும், ரப்பி ஸ்னி இல்மான் இல்லாமல் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டு நம்மகிட்ட எப்படி கேட்பாரு, முடிஞ்சா துவா செஞ்சுக்கங்க என்ன ஓகேயா அப்படின்னு போகிறா, மூஞ்சில் அப்படி பதட்டம் இருக்கும், கத்தி கத்து கத்திரி கூட இந்த டாக்டர் மூக்கு அடைச்சது லைட்டு கிட்டலாம் அந்த கற்பனையில் தெரியும். ஆஹா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, துவா செய்யுங்க பாய் கேட்பாங்களா, அந்த துவாவில் எவ்வளோ உயிரோட்டம் இருக்கும், அந்த துவாவில் எவ்வளோ உயிரோட்டம் இருக்கும், நம்ம நல்ல நெருங்கிய உறவு ஒருத்தவங்க ஆச்சரியப்படாங்க நம்மளோட துவாவில் எவ்வளோ உயிரோட்டம் இருக்கும், போகிறாங்களே வருவாங்களா, அந்த மாதிரி துவா செய்யும். நான் கேட்டுக்கிட்டேன் கொடுத்தா கொடு அப்படிங்கிற மாதிரி கிடையாது இல்லை. அந்த அந்த கேட்கறதுல ஒன்று ஒன்று இப்போ டோட்டல் குரானையே துவாக்கிக்க சொல்கிறோம், ஆஸ்க் எவால்வேட் பிளான் கொடுப்பேன் கேள் மதிப்பீடு திட்டமிட்டு பரப்போம். அப்போ கேட்குற ஒரு ஒரு வசனத்துலேயும் ஒரு ஒரு ஆயத்தையும் நம்ம படிக்கும் போது துவாவை எப்படி இருக்கணும், இந்த மாதிரி கேட்கணும். எப்படி ஒரு நோயாளி கேட்குறாரோ, ஒரு நல்லா இந்த மூணு நாள் கழிச்சு பட்டினியாக ஒரு ஆள் வர, பட்டினியாக வரும்போது அவர் சாப்பாடு எப்படி கேட்பார், உங்களா எப்படி கேட்க உள்ளார்ந்து ஒரு ஏற்க படிச்சிடாதான் கேட்கும். அந்த 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 சாப்பாட்டை கொண்டு வர பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ ஆர்வம், எவ்வளோ எவ்வளோ சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி அந்த உள் அதை அந்த அந்த உள் உணர்வோட கேட்கணும் ஒரு ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ். ரப்பி ஸ்னி இல்மா. அடுத்தது அல்லதி அல்லம பில் கலம், இதுல எல்லாம் ஒண்ணு சுற்று அளக்கல வரணும்ல, அல்லதி அல்லம பில் கலம், அல்லதி அல்லதீன அத்தகையவன் அல்லதீன அத்தகையவர்கள் படிச்சோம் கற்றுக்கொடுத்தான் பில் கலம். பீனா பிக்கு எப்படி வரும், என்ன வேர்ட் இருக்கு, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. இங்க கலம்னா என்ன, பில் கலம் பேனாவை கொண்டு. சரியா, இப்ப என்ன, நான் எழுதுகோலை கொண்டு அவன் தான் அத்தகைய கற்றுக் கொடுத்தான், இதை அவன் தான் எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அத்தகைய அல்லது அல்லம பில் கலம்னா பேனாவை கொண்டு அவன் கற்றுக் கொடுத்தான். தமிழ்ல வரும் அப்ப நம்ம பார்த்தோம் வாத்தியார் பார்த்தோம், பெஸ்ட் வாத்தியார் யாரு நமக்கு, ஒரு ஒருத்தவங்க ஒரு வாத்தியார் இருப்பாங்க, ஜஸ்ட் இமேஜ் ஒரு ஒருத்தவங்க வாத்தியார் இருப்பாங்க, எனக்கு இந்த டீச்சர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டானா சரியா. அப்ப ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு வாத்தியார் இருந்தாங்கன்னா ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தா புரியும், அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும், அவங்கள்ட்ட நமக்கு எந்த ஒரு இது இல்லாமல் அவங்கள்ட்ட ஈஸியாக படிக்க முடியும், அவங்கள பார்த்தாலே படிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னா அல்லாஹ் தான் பேனாவாக கண்டு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட வாத்தியாராக இருப்பான், வாத்தியார்கள்லாம் வாத்தியார் வச்ச அவன் பேனா கொண்டு எது கற்றுக் கொடுத்தான், இக்ரா பிஸ்மிக் அல்லதி ஹலக்
இல்ல அதுல தான இக்ரா தான வரும் இல்ல அர் ரஹ்மான் வரும் இது இக்ரா அர் ரஹ்மான் வரும் அர் ரஹ்மான் அல்லம குர்ஆன் முதல் 4 வருஷத்துல இறங்கும் போதே பேனா வச்சு வருது யார்ட்ட வருது உம்மி நபிக்கு வருது உம்மி நபி எனக்கு ஓத தெரியாதுங்கிறவங்க அவங்க தான் எழுதுகோலை கொடுத்தேங்கிறான் அப்ப தெளிவாயிட்டா டிக்ளேர் பண்ணிட்டா இது எழுதுகோலை கொண்டு நான் உங்களுக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டான் இப்ப எழுதுகோலை கொண்டு எழுதுங்கன்னு சொல்றான் இன்னைக்கு எழுதுகோல் இருக்க மாட்டேன் இல்ல அல்லாஹ் தான் அந்த எழுதுகோலை கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா நீங்க ஒண்ணு தெரியாம இருந்தீங்க அப்படிங்கும் போது அல்லாஹ் தான் கத்துக் கொடுத்தாங்கும் போது அல்லாஹ் கத்துக் கொடுக்கறது எது நமக்கு எதாவது வந்தாவா வையான்னு குரான் அப்ப அல்லாஹ் கத்துக் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த அந்த கருவியான அந்த குரானை நம்ம கத்துக்கலாம் அது தவிர லட்சக்கணக்கான வார்த்தைகள் நம்ம இந்த பேனா வச்சு எழுதிடுறோம் இப்ப பேனா இல்லை நான் பேனா சொல்றது கிடையாது டைப்ல தான் போயிடணும் எப்படி அவன் கத்துக் கொடுத்தாங்க சுபகாங்க அவன் எழுத கத்துக் கொடுத்தா அப்படின்னா அந்த எழுதுகோலை கொண்டு நான் குரானுக்காக ஏதாவது செஞ்சவா குரானை எழுதுறதுக்குன்னு ஏதாவது நோட்டு இது வரைக்கும் வச்சிருக்கோமா நம்மளோட டோட்டல் லைஃப்ல என்னைக்காவது குரானுக்குன்னு ஒரு நோட்டு வாங்கியிருக்கோமா எக்ஸப்ட் திஸ் ஏதோ ஒரு குழுக்கலன்னு சொல்லி தகவல் சொன்னாங்க வாங்கிருக்கீங்களோ நோட்டு வச்சிருக்கீங்களோ வாங்கலையா குரானுக்கு இதுவரைக்கும் அப்புறம் நோட்டு வாங்கல நம்ம ஒண்ணுமே இல்லை எழுதலைன்னா பரவாயில்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோமா வரும் எழுதிடுவோம் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு நோட்டு குரானுக்காக 2013 ஜூலை மாதம் 5 நான் இன்ஷா அல்லாஹ் குரானுக்குன்னு ஒரு நோட்டு வாங்க போறப்பா எத்தனை நோட்டு வாங்கிருக்கோம் எத்தனை நோட்டு வாங்கிருக்கோம் இந்த குரான் அல்லாஹ் பேனா மட்டும் கத்து கொடுத்தானா பேனா எதிர எழுதுறது நோட்ல எழுதுறோம் அப்ப அல்லாஹ் கத்து கொடுத்த பேனா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு அல்லாஹ் பேனாவை கண்டு கற்றுக் கொடுத்தாலும் அது எழுதுறதுக்குள்ள ஒரு கருவி பேனா இருக்கு நல்லா எல்லாத்தையும் இருக்கு ஒரு நோட்டு போட்டுருவோம் இன்ஷால்லா நோட்டு போட்டுவோம் அதுல இருந்து நிறைய கத்துவோம் இன்ஷால்லா என்ன கத்துக்கிட்டோம் என்ன படிச்சோம் என்ன ஃபீல் பண்ணோம் எழுதுவோம் லெட்டர் போட்டிருக்கோம்ல வீட்டுக்கு இங்கே வந்துட்டு எத்தனை லெட்டர் போட்டிருக்கோம் அல்லாஹ்வை பற்றி நான் என்ன படிச்சுன்னு சொல்லிட்டு எழுதுவேன் நான் என்ன புரிஞ்சுட்டேன்னு எழுதுவேன் ஒரு 10 வச்சு படித்து பார்த்தா உங்களுக்கு புதுமையாக இருக்கும் ஒன்று கொஞ்சம் நல்லா புரிஞ்சுருக்கலாமே தோணும் சுபகாரம்லாம் இப்போ அல்லாஹ்வை பற்றி நெருங்கிறது எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அல்லாஹ் கலாமை கொண்டு கற்றுக் கொடுத்தா அந்த கலாமை கொண்டு நம்ம எழுதினோம்னா அல்லாஹ்வை நம்ம கற்றுக்க முடியும் அல்லாஹ் நமக்கு மேலேயும் கற்றுக் கொடுப்பான் சுபகாரம்லாம் எதுவுமா சும்மா ஒரு ஒரு பேர் டைரி டைரி எல்லாம் இருந்துட்டுண்டா குரானுக்குன்னு ஒரு டைரி போடும் ஆனா இது இருக்குன்னு இல்லை குரான் தெரியுமா இன்ஷால்லா படிக்க முடியுது அங்க இருந்து எனக்கு தான் படிக்க முடியும் சரி இன்ஷால்லா நம்ம குரானுக்குன்னு ஒரு அந்த லைப்ரரி அரேஞ்ச் பண்ணிக்குமா அல்லதி அல்லம பில் கலம் சொல்லுமா அல்லதி அத்தகையவன் அல்லம கற்றுக் கொடுத்தார் அல்லம கற்றுக் கொடுத்தார் பில் கலம் பேனாவை கொண்டு பில் கலம் பேனாவை கொண்டு எழுதுகோலை கொண்டு பேனாவை கொண்டு எழுதுவான் சொல்லலாம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லதி அல்லம பில் கலம் எழுதுகோலை கொண்டு அவன் தான் கற்றுக் கொடுத்தார் எழுதுகோலை கொண்டு அவன் தான் கற்றுக் கொடுத்தான் அத்தகையவன் கற்றுக் கொடுத்தான் ஐயுக்கும் அக்சன் அமலா கொடுக்கு மூலத்தில் இருக்குமா கலக்கல் மௌத்தவள் ஹயாத்தா லியா குழுவுக்கும் ஐயுக்கும் அக்சன் அமலா ஐயுக்கும் ஐயுவா யா ஐயுகன்னா இருந்துக்கல அந்த மாதிரி ஐயு எவரோ ஓ எதுவோ ஐயுகன்னாஸ் சொல்லணும்ல அந்த ஐயு ஐயுங்கிறது வந்து ஓங்கிற கூப்பிட்ற மாதிரி எதுவோ அப்படிங்கிற மாதிரி கும் உங்களில் யாரோ யாரோ அப்படின்னு ஐயுக்கும் உங்களில் யாரோ அக்சன்
ஆக்சன் தான் வந்து சூப்பர் லேட்டிவ். கபீர் பெரிய, அக்பர் மிகப்பெரியவர், சகீர் அஸ்கர் மிகச்சிறியவர், ஹசன் அழகு, அக்சன் மிக அழகிய சூப்பர் லேட்டிவ். அக்பர் அஸ்கர் அக்சன் எல்லாம் நல்லா சூப்பர் லேட்டிவ், மிக அழகிய. எது மிக அழகியன்னு சொல்லுவோம்? ஒரு அழகு என்னை விட இவங்க அழகா இருந்தாங்கன்னா இவங்க மிக அழகு. இப்போ நான் அவுட்டு, அந்த போய் அதை விட அழகா இருந்தாங்கன்னா அவங்க மிக அழகா இவங்க அவுட்டு. த பெஸ்ட் த மோஸ்ட் இல்லை அக்சன் தான். ஐயுக்கும் அக்சன் அமலா, உங்களில் அமல்களில் யார் சிறந்தவர்கள் பார்க்கறதுக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்தாங்கன்னா கலக்கல் மௌத்தை ஹயாத்தை, இந்த மௌத்தையும் இந்த ஹயாத்தையும் எது கொடுத்தானா லியப்படுவக்கும் சோதிக்கிறதுக்காக. ஐயுக்கும் அக்சனு அமலா, உங்களில் செயல்களில் யார் மிகச்சிறந்த செயல்கள் செய்கிறார்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த மரணத்தையும் இந்த வாழ்க்கையும் கொடுத்தாங்களாம். இமேஜ் இன்னைக்கு நம்ம என்ன ஓதுறோம்? நம்ம இன்னைக்கு நம்ம ஃபஜருக்கு என்ன ஓதுனாங்க? எனக்கு தெரியலோட்டி போடு, நான் செஞ்சா கத்துக்குவேன். அவர் ராகம் அதை விட ராகம் போகுது. நிப்பாட்டி அவங்க ஐயுக்கும் அக்சன் அமலான உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க போட்டி போடணும், பொறாமப்படணும். ரப்பி சிதனியல்மான்னு கேட்கணும். அல்லாஹ் கேட்கறதுக்கு அவனும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். உணர்ந்து கேட்கணும், கேட்டு பயன்படணும். அதுக்கப்புறம் யார் என்னன்னு பார்க்கணும். என்னோட அவர் சிறந்தாருன்னா அவரோட போட்டி போடணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஒவ்வொரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கையே எனக்கு போட்டிக்காக உள்ள வாழ்க்கை. யாரோட திருப்திக்காக? அக்சன் அமலானா எங்க வரும்? அமல்னா அமல்னா நல்ல அமல் தானே வரும். அமல் ஆமால், ஆமால் பார்த்தோமா? எங்க பார்த்தோம்? இன்னமல் ஆமால் செயல்கள், இது செயல் அமல். இன்னமல் ஆமால் பின்னியா பார்த்தோம். ஸ்லோவா இருக்கா ஃபாஸ்டா இருக்கா தெரியல, நிதானமா இருக்கு. இல்லை விட்டுட்டீங்களா? ஓப்போ எங்க புரிய போ, ஒரு புக்கு கொடுத்துருக்கா பார்த்துக்கலாம். ஐயுக்கும் அக்சன் அமலா அப்படின்னா உங்களில் செயல்களில் யார் மிக அழகிய செயல்கள் உள்ளவர்கள் பார்த்து சோதிப்பதற்காக தான். ஐயுக்கும் உங்களில் யார் மிக அழகிய செயல்களில் அப்படின்னு, ஏன்னா அக்சன் ஐயுக்கும் அக்சன் அமலானா சோதிப்பதற்காக அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து லியபுலுவக்கும் இல்லை. இங்கே வந்து ஐயுக்கும் அக்சன் அமலா உங்கள் யார் சிறந்த செயல் செய்வோர்கள் அப்படின்னு வரும். சரியா சொல்லுமா? ஒரு தடவை, ஐயுக்கும் உங்களில் எவர் அக்சனும் மிக அழகிய அமலா செயல்கள். ஐயுக்கும் அக்சன் அமலா, ஐயுக்கும் அக்சன் அமலா. இங்க செயலில் வரும், இங்க செயல் அமல் தான் செயல்கள், செயல்கள் தான் செயலில் உங்கள் எப்படி சொல்றது? ஐயுக்கும் அக்சன் அமலா தமிழ்ல சொல்ல முடியுதா? சென்டென்ஸ் அமைக்க முடியுதா? உங்களில் மிக அழகிய செயல்கள் செய்பவர் எவரோ வச்சுக்கோமா, உங்களில் அழகியவரோ, செயல்களில் மிக அழகியவரோ, மிக அழகிய செயல் செய்பவரோ. எப்படி மீனிங் புரிஞ்சா சரி, சென்டென்ஸ் அமைக்கணும் தேவையில்லை. ஐயுக்கும் அக்சன் அமலா. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? போட்டி நீ ஆனாளா? இதுதான் நீ ஆனாளா இல்ல? அல்லாவுடைய பார்வையில் நான் அவரோட சிறந்தவன் இருக்கிறேனா? அல்லாவுடைய பொருத்தத்தில் நான் அவரோட சிறந்தவன் இருக்கிறேனா? எப்படி போட்டி போடுறாங்க? யார் போட்டி போடலை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி போட்டாங்களா? ஐயுக்கும் அக்சன் அம்மா என்ன பண்ணாங்க? சுஹானல்லாஹ், ஒரு வசனம் வருது, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மையாக்கிட்டோம்னு ஒரு வசனம் வரும். சையாத்திக எல்லாத்தையும் மட்டும் பதில் நமக்கு வந்து ஹசன ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்தோடனே சுஹானல்லாஹ். உமர் அலி இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமா கணத்தில் ஓடி சிரிக்கிறான், உங்களை எல்லாம் விட நான் சிறந்தவன். புரியுதா மீனிங்?
உங்களை நான் விட நான் சிறந்தவன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம். எப்பேற்பட்ட அந்த ஃபீலிங் பாருங்க, அவங்க இன்வால்வ்மெண்ட் பாருங்க. உங்களை எல்லாம் விட எனக்கு சிறப்பு கிடைச்சிருச்சு, சிறப்பு கிடைச்சிருச்சுங்கிறாங்க. யாராவது ஒத்துக்குவோமா நம்ம தப்பு என்று? இங்க தப்பு செய்யாதவ யாரு? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த கடத்தல சொல்றாங்க. உமர்வெளி இல்லாதவா நான் அவங்களை எல்லாம் விட சிறந்தவன்னா சுபகாரன்னா ஒரு ஒரு வார்த்தையும் அவங்க லைஃப் கொண்டு வந்தாங்க பாருங்க. அந்த யதார்த்தம் ஒரு ஒரு வார்த்தை எனக்கு நினைச்சாங்க, ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு நினைச்சாங்க. சாபித் பின் கைஸ் சொல்லனா ஒரு சஹாபி, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குரான வசனம் வருது, நபியின் சத்தத்துக்கு மேலாக நீங்கள் குரலை உயர்த்தாதீர்கள். நபியின் சத்தத்துக்கு ஏதோ ஒரு இதுக்கு வருது, நபியின் சத்தத்திற்கு மேலாக உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள். அந்த வசனம் இறங்கின உடனே இவங்க சாபித் பின் கைஸ் எப்படின்னா லவுட் ஸ்பீக்கர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பேசணும்னா அவர் பக்கத்தில் நிற்க வச்சு பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, அவர் பேசுவாங்கன்னா ஆயிரம் பேர் கேட்கும். அதுக்குன்னு வச்சுருக்கணும் மைக், அவர் லைக் லவுட் ஸ்பீக்கர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொல்லும் போது மற்றவங்களுக்கு இந்த நம்ம இதில் நடக்கும்ல ஹரம் ஷரீஃபில் அவங்க அல்லாஹ் அக்பர் சொல்லணும்னு நல்ல சவுண்டாக சொல்லுவாங்க, அதே சவுண்ட் இருந்தாலும் அப்போ பழக்கத்துக்கு வருது இல்லை. அப்போ அந்த இமாம் சொல்லும் போது இன்னொருத்தவங்க வேகமாக சொல்லணும், நிறைய பேர் புரியணுங்கிறதுக்காக இருக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லும் போது அது ஒன்றும் மக்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக சத்தமிட்டு சொல்லக்கூடியவர் தான் சாபித் பின் கைஸ். இந்த ஒரு வசனம் இறங்கினோட அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஆஹா அழிஞ்சிட்டோம், ஆள் காண போயிட்டது. பார்க்குறாங்க ரசூல் சல்லல்லாஹு எங்கப்பா சாபித் பின் கைஸை காணுமே எங்கன்னொன்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாபி போய் பார்த்தா கொள்ளையில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. நான் நாசமாக போயிட்டா என்னோட அமல்லாம் அழிஞ்சு போச்சு, அல்லாஹ் என் மேலே கோவப்பட்டா, நான் குரல வசதி விட்டேன், சுபஹானல்லாஹ். அந்த ஒரு வசனத்தை அவங்களுக்கு நினைச்சாங்க. இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க யார சொல்ல, அவரை போய் அழைச்சிட்டு வாங்க சொர்க்கத்துக்கு நன்மாராய் புறப்பட்ட பத்து ஆள்ல அவர் ஒரு ஆள் சொல்லி அழைச்சிட்டு வாங்க. அல்லாஹு அக்பர். வந்ததுக்கு பிறகு அந்த அந்த வசனம் வந்ததுக்கு பிறகு சாபித் பின் ஹைஸ் பேசினால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்கும், என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஒரு வாயில் என்ன இருக்கும் பட்டினி கடந்த அந்த நோயாளி அந்த மாதிரி தானே கேட்போம்ல, கேட்டவானே தெரியாது, கேட்டமானே தெரியாது. ஒருவேளை கேட்டிருப்போம், ஒருவேளை சொல்லியிருப்போம், சொன்ன மாதிரி தான் இருக்கு, எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. இல்லை சம்பளம் நம்ம இன்க்ரிமெண்ட் கேட்ட மாதிரி இருக்குன்னு யாராவது சொல்றோமா? அந்த டேட்ல கேட்டால் கிறுக்க இது வரைக்கும் கொடுக்கல. கேட்ட மாதிரி தான் இருக்கு. துவா அம்மா வாங்கி அம்மா அல்லா மர முத வார்த்தை எடுத்து கொடுங்க. நமக்கு
போட்ட பிச்சை என்னோட உம்மத்துல ஒருத்தன் கெட்டுப்பிட்டாப்பா, அவனே உள்ள அனுப்புப்பா. சுபஹானல்லாஹ், எப்பேற்பட்ட பிச்சை அது. அந்த பிச்சை எப்படி கேட்கணும்? அப்ப அந்த ஃபீல் பண்ணணும், எனக்கு அல்லாஹ் தாலாவும் அல்லாஹ்வோட ரசூலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நானும் அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இல்ல அவனோட கிருபை இல்லாம உள்ள நுழைய முடியாது. இது ஒன் ஆஃப் த கிருபை, இது ஒண்ணு. அடுத்தது அவங்க கேட்க சொல்றாங்க பாருங்க, எல்லாரும் விட்டுட்டு எனக்கு அந்த பதவியை கொடுன்னு கேட்க சொல்றாங்கன்னா, ஐயுக்கும் அக்சனாமடா ரசூல்லா வரைக்கும் இருந்திருக்கு. இல்ல அப்ப நம்மளுடைய அமலுக்கு என்ன செய்யணும்? ஐயுக்கும் அக்சனாமடா போட்டி போடணும். இன்னைக்கு ஒரு நாள் அவர் அவங்க அங்கேயும் போட்டு அதெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டா, அவரை விட்ட நான் அவரை சாத்தித்தான் வருவேன். செய்யுவான் சார், செய்யலாமா? அதான் ஐயுக்கும் அக்சனாமடா. எல்லாத்துலயும் யாரு திறந்தவரு? உங்க தொழுது எல்லாத்துலயும் திறந்தவர், எல்லாத்துலயும் திறந்தவர். யாருக்கா? வீட்டுல இருக்கா, எல்லா பக்கத்துல இருக்கிறவங்க, பெற்றோர்ல இருக்கிறோம், மனிதர்கள் இருக்கிறோம், விலங்கினத்துல இருக்கிறோம், எல்லாத்துலயும் யாரு திறந்தவர் பாக்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தாருன்னா, நான் என்னுடைய மூமியினுடைய முதல் நாள் மறுநாளை போல இருக்காருங்கிறாங்க. அப்ப எனக்கு இன்னைக்கு நான் எப்படி இருந்தேனோ, இன்னைக்கு நான் பார்த்தேன்னா, இந்த இடத்துல நான் சிறந்தவனான்னு நான் பார்த்தேன்னா, இதை விட அதிகமா செய்யணும். ஒரு சின்ன குழந்தை ஓடுனுச்சா போன வாரம் பார்த்தோமா, ஏழு வயசுல அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு, ஐயுக்கும் அக்சனாமலா போட்டு பாருங்க. ஏன் பிள்ளை அந்த மாதிரி உதவிக்க போற? ஐயுக்கும் அக்சனாமலா ஏன் பிள்ளை உதவிட்டோம்? அவனோட நானும் உதவப்போறேன். இந்த குரான் கிளாஸ் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம துபாயில் வச்சோம், மூணு வாரம் நடந்துச்சு. மூணு வெள்ளிக்கிழமை ஃபுல் வச்சுட்டு டோட்டல் கிளாஸும் முடிச்சோம். காலையில வந்துட்டு சாயந்தரம் போவோம். அது ஒரு மாதிரி ஒரு பிக்னிக் மாதிரியே இருந்துச்சு. அலமதுல்லா, அந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமான்னு பாக்குறோம். அந்த மூணாவது நாள் முடிச்சதுக்கு பிறகு மக்களோட ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கும்போது, ஒரு ஆள் நாகூர் அதிரம்பட்டினம் அந்த சகோதரர் வரார், வந்து சொல்கிறாரு, எனக்கு ஓத தெரியாது, இதுக்கு முன்னாடி இந்த குரான் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஓத தெரியாது, இன்ஷா அல்லாஹ் நான் ஹாஃபிஸ் ஆக போகிறேன், நான் ஹாஃபிஸ் ஆக போகணும்னு எனக்காவது வாசிங்க அப்படிங்கிறாரு. எங்க போகிறாரு? ஓதன்னு சொல்லலை, ஹாஃபிஸ் ஹிஃப்ஸ் முடிக்க போகிறேங்கிற, மனப்பாடம் பண்ண போகிறேங்கிறார். ஓகே, முடிஞ்சு. பேர்பட்ட காரியம் அந்த ஃபீலிங் கொண்டு வரணும். நாம ஒவ்வொருத்தரும் ஜெயிப்போம் சரியா? எப்படி வேணாலும் போட்டி போடலாம். அந்த போட்டி போடுறதுக்கு எனக்கு இந்த வயசுக்கு பிறகு நான் எங்க போட்டி போட போறேன்? இல்ல எந்த வயசுக்கு பிறகு எல்லாம் சஹாபியெல்லாம் வந்தாங்க. ஐயுக்கும் அக்சனாமலா அல்லாட்ட நபி சிஸ்னிமான்னு கேட்டீங்க, பேனாவை எடுத்துட்டீங்க, போட்டியும் போட ஆரம்பிச்சிட்டீங்க. இவ்வளவு செஞ்சீங்கன்னா சைத்தா எங்க இருப்பான்? அல்லாவுடைய பாதையில குரான் எடுக்க அல்லாட்ட துவா செஞ்சீங்க, பேனாவை எடுத்துட்டீங்க, எழுதுகிட்ட எழுத ஆரம்பிச்சிட்டீங்க, போட்டி போட ஆரம்பிச்சிட்டீங்க. அல்லாவுடைய பொறுத்தோம்னா அவனுக்கு என்ன ஆகும்? தெரியும், முடிஞ்சிடா, ஒரு ஆள் அவுட் ஆக போறான். இல்ல அவன் சேர்ந்து அவுட் ஆயிடுவோம்ல, பொறுமா நடந்துட்டு எப்படியாவது அவனை மறுபடியும் கொண்டு வந்துடணுமா, என்னென்னமோ சாதிச்சா பார்ப்பான். கேட்டா இந்த வயசுல நீ பேனா எடுத்து எழுத முடியுமா? உனக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க, நீ பாட்டு போயிட முடியுமா? அந்த ஆள் ஒரு ஆள் சொன்ன அவன் பாட்டுக்கு இருக்க மாதிரி ஆஃபீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீ ஆஃபீஸ் ஆக முடியுமா? சூத்து பக்கம் ஓய் பார், தெரியும் சூத்து பக்கம் ரெண்டு பக்கம் ஓய் பாரு. உனக்கு மனப்பாடம் பண்ண முடிஞ்சுன்னா நான் காலை எடுத்துக்கிறேன் நிப்பான்ல, என்னன்னா சால்சா சொல்லுவான். இப்பவே நமக்கு தோணும் சாத்தியமானு, தோணுச்சா? தோணுச்சப்ப சாத்தியமானு. இங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது சப்ஜெக்ட் பேசலாம், பேச சொன்னா பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? யாரும் இன்ஸ்டன்ட் டாபிக் கொடுத்தா இல்ல, அப்ப என்ன என்னால முடிய மாட்டேன், யோசனையே பண்ணல. அது பாசிட்டிவா எதையுமே பார்க்கல, என்ன பேசலாம், எப்படி பேசலாம், எந்த சப்ஜெக்ட் பேசலாம், இந்த மாதிரிலாம் இல்ல. ஏன் வம்பு, என்னால முடியுமா? பிசினஸ் அதே தான். ஊர்ல இங்கேருந்து இவ்வளவுலாம் எல்லாம் பிசினஸ் எல்லாம் ஊர்ல எல்லாம் இப்போ சரியாக இல்லாத இங்கேருந்து மறுபடியும் எல்லாம் யூஏஇ லைஃப் முடிஞ்சு போச்சு, கல்ஃப் லைஃப் முடிஞ்சு போச்சு, ஊருக்கு போயிட்டு ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும், என்ன பிஸ்னஸ் செய்யலாம், மொபைல் கிபேர் வைக்கலாம், மற்ற வச்சுக்கிட்டேன்னா இவனே வைக்கலை.
அவன் வைக்கக்கூடாதுன்னு யோசனை ஓடிட்டான். அவன் வச்சுக்கிட்டான்னா நமக்கு பிஸ்னஸ் என்ன, நீ வைக்கிறா போறல. எல்லாத்தையுமே நெகட்டிவ், எல்லாத்தையுமே நெகட்டிவ். ஒரு ஒன்று நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுங்கும் போது இது முடியும் அப்படிங்கிற மாதிரி போகிறது இல்லை, முடியாமல் பண்ண என்ன பண்ணுறதுன்னு ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் நெகட்டிவாக போயிட்டு. அப்போ ஒன்று ஒன்றே அல்லாத்தானா இது யாரும் செய்கிறான்னா அவன் செய்கிறான், சைத்தான் செய்கிறான். இங்கே கிட்ட எழுதணுன்னா நம்ம காணப்படும் இல்லை, இவ்வளோ நாள் இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த மட்டும்தான். ஆ, எந்த பிரச்சனையும் கிடையாது. சாம சா சாதி அந்த 30 வயசு 40 வயசு பச்சாமல் போயிருந்தா ஒரு 5 கிளாஸ் போயிட்டாமே என்ன போய் பேனா எடுக்கிறான்னா அது என்ன அது நாட் நான்சென்ஸ்ங்கிறான் அவன் இல்லை. அப்போ அவனுக்கு பொறுமையாக இருக்குது, அவனுக்கு பொறுமையாக இருக்கு. நமக்கு என்ன பண்ணால் நாம் பேனா எடுக்கும் போது மணக்கு மாதிரிதான் நம்ம கூட இருக்காங்க இல்லை, அவங்களும் நம்ம கூட இருக்காங்க, சைத்தானம் நம்ம கூட இருக்கிறான், நன்மை எழுதுக்கு மணக்குகள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், போட்டி தயாரித்து நாம் ரெடி ஆகணும். இன்ஷால்லா நான் இந்த கிரிப் விட்டுறக்கூடாது, இன்ஷால்லா நாம் ஒரு பேனாவை எடுத்து அரபி வரைக்கும் எழுதிருக்க மாட்டோம். அரபி வார்த்தையை எழுதி இன்னைக்கு இன்ஷால்லா எழுதுவோமே. நிறைய பேர் காலிகிராஃபியில் அவெல்லாம் பண்ணும்போது ஐயருக்கும் அக்ஸு நாமலான்னு அல்லா கேட்கும் போது நான் எழுத போகிறேன் அந்த பொடியை நினச்சிக்க, நான் எங்கள் வாப்பாவை ஜெயிக்க போகிறேன். எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கோம். இன்ஷால்லா போட்டி போடுவோமா, சரி இலக்கணத்து போடுவோமா. படிச்சுமா சொல்லுங்க. அரபில வந்து இது பார்த்தோமா, மூணு விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து பெயர் சொல் இருக்கும், இஸ்ம இருக்கும், பெயர் இருக்கும், ஹர்ஃப் இருக்கும், எழுத்து இருக்கும், சேர்த்து இருக்கும். இதெல்லாம் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? லகுனா என்ன, லகு என்ன எக்ஸாம்பிள் ரைட்டா? பிள்ளைங்களா சொல்றாங்களே, சின்ன பிள்ளைங்களை சொல்ல விட்டுட்டு நம்ம அவங்களோட போட்டி போடக்கூடாது இல்லை. சின்ன பிள்ளைங்க சொல்லிட்டு பண்ணிருக்கீங்களா? சவுண்டே காண்மை ரெண்டு வாண்டிட்டேன் சவுண்டு வந்துச்சு. லகுனா என்ன, மீன் என்ன, இருக்காது அவனிடம் இருந்து எங்களிடம் இருந்து அவனிடம் இருந்து
நீங்க சொல்லுங்க அன்பு சொல்லுங்க சொல்லுங்க அன்பு அன்பும் கை வரும் நீங்க சொல்லுங்க அவர்களுடன் அடுத்தது பி பி அலா இல்ல பார்த்தமா பார்த்துட்டமா கொஞ்சம் வேகமா பார்க்க போனா நிதானமா பார்ப்பேன் பீனா பிஸ்மில்லா பி பி சபீலில்லா அலா அஸ்ஸலாமு அலைக்கும் இலா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இப்ப பி வரும்போது பிஹு வராது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுனால பிஹி வரும் பிஹி வரும் அலைஹி வரும் இலைஹி வரும் சொல்லி பாப்பமா பிஹி பிஹிம் பிஹி பிஹிம் பிக பிகும் பிக பிகும் பி பினா பி பினா பிஹி பிஹா பிஹி பிஹா ஃபீஹி ஃபீஹிம் ஃபீஹி ஃபீஹிம் ஃபீக ஃபீகும் ஃபீஹ ஃபீகும் ஃபீயா ஃபீனா ஃபீயா ஃபீனா ஃபீஹி ஃபீஹா ஃபீஹி ஃபீஹா அலைஹி அலைஹிம் அலைஹி அலைஹிம் அலைக அலைக்கும் அலைக அலைக்கும் அலைய அலைனா அலைய அலைனா அலைஹி அலைஹா அலைஹி அலைஹா இலைஹி இலைஹிம் இலைஹி இலைஹிம் இலைக இலைக்கும் இலைக இலைக்கும் இலையா இலைனா இலையா இலைனா இலைஹி இலைஹா இலைஹி இலைஹா அந்த டீம் சொல்றீங்களா பி பி அலைலா அந்த டீம் சொல்லுங்க போகலாம் நீங்க சொல்லுங்க பி சொல்லுங்க பி பிஎம் தமிழ்நாட்டுல அவளை கொண்டு அவளை கொண்டு அவளை கொண்டு உன்னை கொண்டு உள்ளே கொண்டு எங்கு கொண்டு எல்லாரை கொண்டு அவளை கொண்டு அவளை கொண்டு சரி நீங்க உங்க சொல்ற ரெண்டாவது ஃபீ சொல்லுங்க ஃபீ ஹி ஃபீ ஹி ஃபீ ஹி ஃபீ ஹி ஃபீ கொல் ஃபீ லியா ஃபீனா லியா ஃபீனா அவனில் அவர்களில் உன்னில் உங்களில் என்னில் எங்களில் அவனில் அவளில் சரியா செகண்ட் ரோல் யாராவது சொல்லுங்க நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அலா அலைஹி நீங்க பெங்களூர் புதுசு நடிக்கிறீங்க பேசிக்கிறாரோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது எத்தனை மணி வைக்கல அதுக்கு முன்னாடி கிளாஸு அங்கே ஏதோ வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு துபாய்க்கு இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணலையா
ஊர் மீட்டிங்கை ரொம்ப பார்த்ததில்லை. ஊர் மீட்டிங்கும் குரான் கிளாஸ் ஆகிக்கணும். அடுத்தவர்கள் யார் யார் சொல்கிறா அலைங்க சொல்லுங்களேன் பிராக்டிஸ் பண்ணிக்க நிறையா. அடுத்தரோ இலைகி சொல்லுங்க. நீங்க எத்தனை இருக்கீங்க? பேனா இருக்கும் இப்படி வச்சுக்கோங்க, ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டா இலைகி இலையும் அவர்களை நம்பி என்ன படிக்க போறோம் இதை படிச்சிடணும் நம்ம சரியா. இப்ப சில வேர்டிங் வந்து நம்ம தமிழ்ல எப்படி இருக்கும், இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும், அரபில எப்படி இருக்கும், என்னடா பீன்னு சொன்னா இதான சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரு ஒரு அந்த லாங்குவேஜ் பிரகாரம் மாறும். அதுக்காக மல்லு கட்டிட்டு பீ தான் நான் கொண்டு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அனுப்பிடக்கூடாது. ஆமந்து பில்லா, அல்லாவை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். அல்லாவை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், அல்லாவை கொண்டு நம்பினேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றது கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாவை நம்பினேன் அப்படிமோ. அப்ப பீனா கொண்டுன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு என்ன கொண்டு விடக்கூடாது. அல்லாவை நம்பினேன், அல்லாவை கொண்டு நம்பினேன்னு வார்த்தை சொல்லலாம் சொல்றது கிடையாது, பழக்கத்துல கிடையாதுல்ல. இப்ப அல்லாவை நம்பினேன்னு சொல்றோம். அங்க கொண்டு சொன்னீங்க தமிழ்ல இங்க வை போறீங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி அல்லாஹ் பேர் இமானியா உருதுல எப்படி இருக்கும், அல்லாவின் மேல் ஈமான் கொண்டேன் இருக்கும். அல்லாவின் மேல் அல்ல, நம்ம மேல நம்மன்னு சொல்லணும். அல்லா மேல பார்த்து போட்டுக்குமோ அல்ல, அந்த ஈமான் கொண்டதுக்கு அல்லா மேல பார்த்து போட்டு அப்படிமோ. அந்த மேலுங்கிறது சமயத்துல இங்க அல்லாவை அப்ப ஆமன்ட்டு பில்லா அந்த பீனா கொண்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு பிடிச்சிருக்கலாம. அந்த வாட்டி இந்த மீனிங் அந்த ஒரு ஒரு லாங்குவேஜ்ல எப்படி வருதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். மீனிங் ஐ பிலீவ் இன் அல்லான்னு இங்கிலீஷ்ல இருக்கும். கிட்டத்தட்ட இங்கிலீஷ் அரபி கிட்டத்தட்ட ஒன்றா வரும், தமிழ் டோட்டலாக மாறுபடுத்து வரும். அல்லாஹ்வை அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. அல்லாஹை, அல்லாஹ்வை, அல்லாஹ்வை கொண்டு எல்லாத்தையும் தமிழ் ஒன்றும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இப்படிலாம் மாற்றிக்கலாம். அப்போ ஆமன்ட்டு பில்லா அப்படின்னு சொல்லும் போது இடைச்சொல் வந்து அங்கே ஒன்று இருந்துச்சுன்னா சமயத்தில் வேற மாதிரி வரும், வேற அர்த்தத்தில் வரும். அதனால் குழம்பிக்கூடாது. நம்ம வந்து தஞ்சமாக உண்டாக்க போகிறது கிடையாது. ஆமன்ட்டு பில்லானா நான் எப்படி எழுதணும், நான் மறுபடியும் நான் குரானுக்கு தஞ்சமாக பண்ணி கொடுக்கணுமே நம்ம நிற்கல இருக்கிறத படிக்க போறோம். அப்ப படிக்கும் போது பி வரும்போது பில்லாஹினா கொண்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்காம அந்த மீனிங் இருந்துச்சுன்னா இப்படி மாறுங்கிற மாதிரி நம்பிக்கை தெளிவாயிடுச்சா. ஆமன்ட்டு பில்லா அப்படின்னா ஒரு மொழியில இடைச்சொல், ஒரே விஷயம் ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு விதமாக வரும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷால்லா. இதெல்லாம் டவுட் இருக்கா, கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கா, ஏதாவது கேட்டா அதுக்கப்புறம் அவங்க கேட்டுட்டே இருப்பான்னு சொல்லிட்டு விட்டுறீங்களா, அந்த மாதிரி இது இருக்கா? ஒரு மொழியில தேவைப்படும் தேவைப்படாது. ஃபீ சபீல் அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபில் மக்தப் மத்தபில் ஃபீ பில் மக்தப் என்ன சொல்றாங்க, பிஸ்மி பிஸ்மிக்கல்லாஹ் என்ன சொல்றாங்க, பி பி வேற எங்க வரும், பி நம்ம பி இதுன்னு சொல்லுவாங்களா, பி இதுன்னு அல்லாஹ்வுடைய இதை கொண்டு சொல்றாங்க, ஃபீ அமல் அல்லாஹ்வுடைய அமல் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஃபில் இந்த ஃபீ வரும். அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே தமிழ்ல இருக்கு, நம்ம எப்படி சொல்லுவோம், அல்லாவை ஈமான் கொண்டேன் சொல்லுவோம்.
இதுவா இங்க உள்ள ஆமணத்து பிள்ளை அல்லாவை கொண்டு ஏமாறுங்க அப்படி சொல்லிக்கலாம். ஒருவேளை அல்லாவை நான் நம்பினேன் அப்படிங்கும்போது தமிழ்ல அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டேங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்ல சேர்க்கணும். தமிழ்ல சொல்லுவோம் என்ன பண்ணுவோம், அல்லாவை கொண்டு நம்பினேன்னு வராது, அல்லாவை நம்பினேன்னு சொல்லுவோம். ரெண்டு மீனிங் இருக்கும், அந்த கொண்டுதான் வரணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க கூடாதுங்கிறத அந்த மெசேஜ். அது மாதிரி சில இடத்துல என்ன பண்ணணும், இங்க எது குலூன ஃபீதீன் இல்லா, அல்லாவுடைய மார்க்கத்தில் நுழையும் போது அப்படின்னு இருக்கும். அப்ப ஃபீ வந்து மார்க்கத்தில் அப்படின்னு தமிழ்ல வருது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கணும்னா, என்டரிங் இன் த ரிலீஜியன் தேவைப்படாது, என்டரிங் த ரிலீஜியன் போதும் இல்ல. என்டரிங் த ரிலீஜியன்னா மார்க்கத்தில் நுழையும் போதுன்னு வரும், அந்த இன்னும் தேவைப்படாது இங்கிலீஷ்ல. அரபியில தேவைப்படுது, தமிழ்லயும் தேவைப்படுது. அப்போ ஒரு வேலை இந்த ஃபீன்னு இல்லையே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்காம, ஃபீ சமயத்தில் வந்து அது அது வார்த்தையாக வரலாம் அல்லது உள்ள உள்ள விஷயமா இருக்கலாம். என்டரிங் இந்த ரிலீஜியன் சொல்றது கிடையாது. என்டரிங் த ரிலீஜியன் சஃபிஷியன்ட் இல்லை. இப்போ உங்களுடைய உங்களுடைய பெயர் என்ன, அது இங்கிலீஷில் சொல்லுங்க போவோம். இல்லை இல்லை அதோட அது இங்கிலீஷில் என்ன, உங்களுடைய பெயர், உன்னுடைய பெயர் என்ன, அதை எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், வாட் இஸ் யுவர் நேம், எங்க ஈஸ் எங்க இருக்கு தமிழ்ல, உன்னுடைய பெயர் என்ன, வாட் யுவர் நேம், வாட் யுவர் நேம், ஈஸ் எங்க இருக்கு, ஈஸ் சொன்னா தானே வார்த்தையா வருது. ஈஸ் எல்லாம் தமிழ்ல வராது, குழப்பறது ஈஸ் அப்பலாம் அது ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸ் ஈஸியா இருக்கும் இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அப்போ ஒரு வேர்டு வந்து அந்த வேர்டு உச்சரிப்பாங்க அமைக்கிறது இல்ல, சமயத்துல தேவைப்படும், அது இங்க நமக்கு தமிழ்ல தேவைப்படல, ஈஸ் தேவைப்படல. ஈஸ் இல்லாமலே உன்னுடைய பெயர் என்னன்னா புரிஞ்சுக்கணும் நம்ம, வாட் யுவர் நேம்னு கேட்டா அதை புரிஞ்சுக்க மாட்டோம் அவன் இங்கிலீஷ் தெரியலங்கிறோம். அப்ப அங்க ஈஸ் இருக்கணும், தமிழ்ல ஈஸுக்குள்ள இருக்கிறது தேவையில்லை. அப்போ ஒரு ஒரு வேர்டு எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் யுவர் நேம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எது ஹலூன ஃபீதீன் இல்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழையும் போது, மார்க்கத்தில் அப்படின் போது தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல தேவைப்படாது. என்டரிங் த ரிலிஜியன் சொல்லலாம். அதே மாதிரி இஃபிரலி இஃபிர் இதுக்கு மஃபிர் இருக்குல்ல, அஸ்தோஃபிர்லாம் சொல்றோம்ல, இஃபிர் லீ என்னை மன்னிப்பையாக. இது படிக்க போறோம் நம்ம, எப்படி இஃபிர் வருதுன்னு சொல்லிட்டு, லீ என்னை, லீ லானா படிச்சோம்ல, லகு லகு நக்காதக்கும், லீ லானா என்னை மன்னிப்பாயாக, என்னை மன்னிப்பாயாகும் போது இங்க லீ வந்து காக, லீ தமிழ்லயும் வராது, எனக்காக மன்னிப்பாயாக தமிழ் இங்கிலீஷ்ல வரும், அரபியில வருது, இங்கிலீஷ்லயும் தேவைப்படாது. ஃபர் கிவ் ஃபார் மீன் வராது, ஃபர் கிவ் மீன் வரும். அப்ப இங்க அரபியில தேவைப்படுது, இங்கிலீஷ்ல தேவைப்படல, இதுல தமிழ்லயும் தேவைப்படல, ரெண்டுல கரெக்டா. இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா, இதுக்கு என்ன சொல்ல வரோம்னா, ஒரு வேர்ட்ல அந்த வேர்ட் இருந்துச்சுன்னா அந்த உச்சரிப்பு அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ்ல சிறப்பு சமயத்துல தேவைப்படும், சமயத்துல தேவைப்படாம இருக்கலாம், சமயத்துல அரபியோட அதிகமாக இதுல தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து யூ ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட். மறுபடியும் நம்ம படிக்கும் போது இங்க பி வச்சு அந்த இணைப்பு சொல்லிட்டா கன்ஃபியூஸ் ஆகும். இங்க லீவ் போட்டமே காணுமே, அந்த லீக்கு எந்த வார்த்தை, பிக்கு எந்த வார்த்தைன்னு தேடாம இது வந்து இதோட அந்த மீனிங்காக நம்ம பார்க்க போறோம்ல, அந்த பி வந்து அதுல மறைந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மாதிரி வர்ஹம் நீ வர்ஹம் மேலும், இர்ஹம் நீ எனக்கு அருள்புரிவாயாக, மேலும் எனக்கு அருள்புரிவாயாக, என் மீது அருள்புரிவாயாக. அப்ப இங்க என்ன இருக்கும், மீதுன்னு இருக்கு, இங்க இல்ல வருஹம் நீங்கிறது, வருஹம் மேலும் அருள்புரி, நீ எனக்கு, எனக்கு அருள்புரி. இப்ப நமக்கு என்ன இருக்கும், எனக்கு அருள்புரின்னு சொல்லலாம், என் மீது அருள்புரின்னு சொல்லலாம். அப்ப மீதுன்னு போட்டா மீது இல்லை, இங்க அழகி இலகியா உன்னையும் காணுமேனு கேட்கக்கூடாது. எனக்கு அருள்புரின்னு தமிழ்ல இருக்கு, என் மீது அருள்புரிவாயாக தமிழ்ல இருக்குல்ல. அப்ப அந்த மீது எங்க இங்க இருக்கு, வருகம் நீ அப்படிங்கும் போது வருகம் நீனா என் மீது இல்லையே. அப்ப இங்க ஒரு வருகம் அலாபின்னு போட்டுக்குமா, அப்படிலாம் நீங்க எங்களுக்கு அருள்புரிவாயா. அப்ப மெர்சி மீது வராது, வருகம் நீன்னு சொன்னோம்னா இங்கிலீஷ்ல போட்டோம்னா மெர்சி மீ இல்ல, மெர்சி மீன் வேடு வராது, மெர்சி ஆன் மீ தான் போட முடியும். அப்ப அரபியில தேவைப்படல, இங்கிலீஷ்ல தேவைப்படும். அப்போ ஒரு ஒரு லாங்குவேஜோட வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கினி அதாபக்க, கினி அதாபக்க, கி அப்படின்னா பாதுகாப்பு, எந்த வரும் கீனானா அப்படின்னா, கீனானா மூணு வார்த்தை, மேலும் கி பாதுகாப்பாக, நான் எங்களை
வக்கீனா ஒரு வார்த்தை நினைச்சிருக்கணும். மூணு மூணு வார்த்தை பிரிச்சுட்டான்னு வச்சுக்கல. நமக்கு என்ன நமக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா கிழிக்க தெரியாம நிக்கிறோம். போட பாக்கலாம் தாப்பா டுப்பா டப்பா டும்னு பிடிக்கிறோம். அதான் பிரச்சனை. அது நம்ம சாப்பாடு போடப்படும் பிரிச்சுட்டு வர்றாங்க. வா கி நா அப்படின்னா வா கி நீ மூணையும் பிரிச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கு பாருங்க. அந்த பிரிக்கிறது தெரியாம இருக்கிறோம். எது நீ எது கி அது அந்த அந்த இப்ப நம்ம இதை படிச்சிடோம் கி நீ அதை படிச்சிட்டோம்னா கீ என்னன்னு பார்க்கும்போது தமிழ்ல அர்த்தத்தில் பார்க்கும்போது பாதுகாப்போம் கீ பாதுகாப்புப்பா. அதுக்கு என்ன நமக்கு எக்ஸாம்பிள் விட என்ன வச்சுக்கலாம் இப்போ ஈஸியாக சொன்னாங்க வக்கீனா தான் பண்ணு சொல்லிட்டு இந்த மாதிரி தெரிஞ்ச வார்த்தையை போடும் போது ஈஸியாக போயிடுது. கீ நிறையா வரும் கீ நீ அதா பக்க அதா அப்படின் தெரியும் அதா பக்க உன்னுடைய அதா சுகாரம் வந்து அதா பக்க அதா பகு அதா பகு அதா பக்க உன்னுடைய அதா உன்னுடைய அதா அப்படின்னு பாதுகாப்பு கொடு என்னை பாதுகாப்பாயாக இனி அதா பக்கம் உன் வேலையில இருந்து காப்பாற்று. அப்ப இங்க வந்து சேமி வரல கிணி அதா பக்கம் வந்து அதாப்னு வரல இங்க இல்ல அதா பக்கம் உன்னுடைய அதாப் உன்னுடைய அதாபில் இருந்துன்னு தான் தமிழ்ல சொல்ல முடியும். என்னை காப்பாற்று உன்னுடைய அதாபு அப்படின்னு சொல்ல முடியாது. உன்னுடைய அதாபில் இருந்துன்னு ஒண்ணு சேர்க்கணும். நம்ம அரபில தேவைப்படல தமிழ்ல தேவைப்படுது இங்கிலீஷ்லயும் தேவைப்படுது. சேமி யுவர் பனிஷ்மெண்ட் வராது. சேமி ஃப்ரம் யுவர் பனிஷ்மெண்ட் தான் போட முடியும். உன்னுடைய அதாபில் இருந்து அப்படின்னா தமிழ்ல போட முடியும். இங்க அரபியில கினி அதாபக்க என்னை காப்பாற்று உன்னுடைய அதாப் அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம சொல்லும் போது உன்னுடைய அதாபில் இருந்து தான் தமிழ்ல சொல்ல முடியும். அப்ப இருந்து இல்லையங்க ஒரு மின்ன காட்டுன கினி மின் அதாபக்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது. என்ன புரியுதாது இதான் மீனிங். இப்ப கினி மின் அதாபக்க தான் நம்ம என்ன சொல்ல சொல்லுவோம். அரபியில அரபிங்க யாரும் நல்லா அரபி பேசுறவங்க இருக்காங்களா ஃப்ளூவெண்ட் அரபியாக பேசுவீங்களா பயிரினால பேசுவீங்களா ஸ்மைல் கொய்த்து சவுதியில் இருந்தாங்களா பக்காவாக பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து ஃபீ மாஃபிலே ஓட்டிட்டுருவோம். அடுத்தது என்னன்னா அவன் அரபியா யூஸ் பண்ணாலும் ஒரு அரபியை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னது ஹாதா மால் ஹாதா ஹாதா மால் ஹாதா 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 அவன் தொடவே மாட்டேங்கிறாங்க. அவன் ஒரே ஹாதா மின் ஃபதி ரபி மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கு. மற்ற எல்லா ஹாதாவும் நம்மகிட்ட தான் இருக்கு. இந்தியன் அரபிக்கு வந்து ஹாதா தான் போட்டு சமாளிக்கிறோன்னு ஒரு பையன் வந்து ஊருக்கு போறான். அரபி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்கு அரபி ஹோட்டல்ல இருக்கான். அவன்கிட்ட வந்து இவன் சொல்லணும் நான் அடுத்த மாதம் ஊருக்கு போறேன்ட்டு அரபியில் சொல்ல வரல. மந்த் நெக்ஸ்ட் மந்த்ல அவனுக்கு புரியல அரபி. புக்கரா புக்கரான புக்கரா புக்கரா தேட்டி புக்கரான போயிட்டு வாழ்க்கைய 31 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப புரிய வைக்கிறதுக்கு அடம்பிடிக்கூடாதுன்னு அதாபக்கம் போட்டுக்கோமா நம்ம போட்டுக்கிட்டுலாம் தரிச்சுமா தான் பண்ணிக்கிட்டு நமக்கு ஈஸியா உள்ளத படிக்க போறோம் புரிஞ்சுக்க போறோம் அவ்வளவுதானே. இது ஒண்ணு பார்த்து அது மாதிரி வார்த்தையும் மாறுபட்டு வரும். வார்த்தை மேலும் வணங்குவீராக உன்னுடைய ரப்பை வணங்குவீராக சல்லி. இங்க என்ன இருக்கும் சல்லி அலாம் ஹம்மது இருக்கும். அவர்கள் மீது சலவாத் சொல்வாயாக. அப்ப ஒரே வார்த்தை வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். படியும் படினா படினா படி அளக்குறது இருக்கு படி ஸ்டெப் இருக்கு படி எல்லாம் குழந்தைங்கள இதை கொண்டு போய் நீங்க வந்து படினோட நீங்க எடுத்து படி எடுத்துக்கலாம் பண்ணுறது படினா ரீட் பண்ண போறோம் இல்ல படி பார்த்து போங்கனோட எங்க இருக்கு படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு படியில எடுத்துக்கிட்டு அந்த படியை தான் பார்த்து போகணும். அப்போ ஒரு ஒரு வார்த்தையை வந்து மாறுது. அது ஈஸியா கொடுத்துருக்காங்க. கெட்டுனா என்ன கெட்டுனா கெட் கெட்டின்னா கெட் அவுட்னா அது மரியாதை இருக்குமா கெட்டினுக்கு கெட் அவுட்டுக்கும் ஒரே மாதிரி மீனிங்கா கேன் யூ கெட் அவுட் சந்தோஷமா இருக்கு கெட்டின்னு சொல்லிட்டு என்ன திட்டு விட்டாரு நினைப்போமா டோட்டல் மீனிங் மாறும்ல. அப்ப ஒரு ஒரு வேணும் வந்து வேறுபாடு தோணும் அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப நம்ம ஒரு புது ஒரு இது படிக்கிறோம்
இப்போ நம்ம ஹூவும் காக்கும் ஈனா படிக்கப்போகிறோம். அடுத்தது ஃபெயல் போக போகிறோம். நம்ம ஃபெயல் போகிறதுக்கு முன்னாடி இது எப்படிங்கிற மாதிரி இந்த ஒன்றையும் பார்த்துக்கோம். இது எப்படி காப்போம்னா ஹாதா இது வந்துச்சு. ஹாதா இது ஹாவுலாயினா புளூரல். தாலிக்க அது, உலாய்க்க அவைகள். இது எப்படி டிபிஐ வரும்போது நமக்கு ஏதாவது ஹாதா எப்படி காமிக்கலாம் ஈஸியா எது காமிக்கலாம் நீங்க ஹாதா எப்படி காமிக்க என்ன இதுக்கு இதுக்கு எதுக்கு 90 டிகிரி இருக்குல்ல இப்போ இங்கே காப்போம் காப்போமா காப்பிக்கலாம் அதை வச்சுக்கோமா ஈஸியாக இருக்குமா ஹாதா இவை ஹாதா இவை இது என்ன வச்சுக்கோமா இது ஹாவுலாய் இவைகள் தாலிக்க அது உலாய்க்க அவைகள் ஹாதா இது ஹாவுலாய் இவைகள் தாலிக்க அது அவைகள் ஹாதா இது ஹாவுலாய் இவைகள் தாலிக்க அது உலாய்க்க அவைகள் சொல்லுமா ஹாதா ஹாவுலாய் தாலிக்க உலாய்க்க ஹாதா ஹாவுலாய் தாலிக்க உலாய்க்க ஹாதா ஹாவுலாய் தாலிக்க உலாய்க்க ஈஸியா புரியுதா? இதே ஒருத்தர் அடிக்கடி சொல்லி பார்த்துக்கோங்க. நமக்கு எப்படி நினைவு வச்சுக்க முடியுது ஒன்று ஒன்றையும் நம்ம எழுதிக்கிட்டே சொல்லிக்கிட்டே எழுதுங்க அவங்க சின்ன பிள்ளை பார்த்துங்களா, அப்போ தான் ஈஸியாக அவங்களுக்கு ரெண்டு இது வரும்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்டிஸ்டிக்கில் சொல்லலாம் 25% நம்ம படிக்கும் போது 25% நிற்கும். அதே நம்ம படித்ததே கேட்டோம்னு வச்சுங்களேன் 35% நிற்கும். படித்ததே கேட்டோம் மறுபடி பார்த்தோம் ஹோம்ஒர்க் வீட்டில் போய் ஒருத்தர் பார்த்துக்கணும்னா 50% நிற்கும். அதையே சொல்லியும் பார்த்தோம்னா 60% நிற்கும். அதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தோம்னா 70% நிற்கும். எல்லாமே செஞ்சு 95% என்ன செய்கிறோம், படிக்கிறோம், கேட்குறோம், சொல்கிறோம், செய்கிறோம், ஃபீல் பண்ணுறோம், உணர்கிறோம். 95% நிற்கும் படிக்கிறதுல ஒன்று ஒன்று. அதுக்காக தான் இந்த டிபிஐலாம் ஒன்று. இந்த டிபிஐனா டிபிஐ உதவும் நமக்கு. இப்போ ஹாதாக்கு வந்து நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹாதா ஹாதான்னு சொல்லி நிற்க மாட்டேன். இதுக்கே இது 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 என்ன ஒரு 25 வருஷமா பேசிட்டு இருந்திருக்கேன் அரபியில அப்படின்னு தோணுங்களா? ஐ ஹாதா ஹாவுலாய் இது அறிக்கை உள்ளாய். இது வரைக்கும் நம்ம 24,490 வார்த்தைகள், 49 புதிய வார்த்தை நம்ம படிச்சுட்டு இது வரைக்கும் எத்தனை மொத்தம் இருக்கு? 100 வார்த்தை படிக்க போறோமா? 50% முடிச்சாச்சு அது வந்துடலாம். சரியா? டீ குடிச்சுக்கோமா? டீ குடிச்சுலாம் எடுத்துக்கலாம் சார். இது முடிப்புமா, கிளாஸ் முடிப்புமா, இல்லை டைம் ஆயிடுச்சா? ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸில் முடிச்சிருமா? இன்ஷால்லா எவ்வளோ சீக்கிரமும் சீக்கிரம் கூட போகலான்னு இருக்காங்க. இன்ஷால்லா இது வரைக்கும் நம்ம 53 வார்த்தைகள் நம்ம படிக்க போகிறோம். இன்ஷால்லா டோட்டலாக பல அசர் அசர் சுருத்தில் அசர் தெரியுங்களா? இந்த அத்தியாயம் எப்படி இருந்தால் ஒரு 3 விஷயத்தில் அல்லாஹ்வுல வந்து அழுத்தமாக சொல்கிறாங்க. நஷ்டத்தில் இருக்கிறாங்க, மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறதை எவ்வளோ வலிமையாக கூறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சார் எப்படின்னா இதில் எப்படி இருக்கும்னா ரெண்டு விஷயம் நம்மளை சரிபார்த்து நம்பிக்கையும் நற்செயலும், இன்னும் ரெண்டு விஷயம் சத்தியத்தை சொல்றதும்
பொறுமையா இருக்கிற கடைபிடிக்கிறது நாமனும் சுவாமிகள் சாலியாக் அத்தவா சோபி ஹாக்கு அத்தவா சோபி சப் அப்போ ரெண்டு நமக்கும் ரெண்டு மத்தவங்களுக்கும் உள்ள ஒரு விஷயத்த இதை வந்து அதாவது வந்து சத்தியம்னு சொல்கிறான் போல் லெஸ் காலத்தின் மீது சத்தியமாக காலம்னா எவ்வளவு எப்படி இருக்கு காலங்களோட அளவு எவ்வளவு பஜர் எப்போ வரும் லைல் இரவு துஹா நடுப்பகல் ஒன்று ஒன்றுக்கும் வந்து ஒரு 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 நேரம் காலத்துக்கு ஏதாவது நேரம் இருக்கா காலம் எப்போ தொடங்கினுச்சு எப்போ அல்லா தாலான் அல்லா தாலாவும் ஏதாவது ஒன்று உருவாக்கணும்னு நினச்சாலும் அதுலேருந்து காலம் உருவாயிடுச்சு காலம் அதுக்கப்புறம் சொர்க்கம் எதோ எது இருந்தாலும் ஒரு எல்லாம் ஏதோ ஒன்று கொண்ணுன்னு ஏதாவது சிந்திச்சிருப்பாங்க அதுலேருந்து காலம் உருவாயிடுச்சு இல்லை அதுலேருந்து காலம் அதுக்கப்புறம் ஒன்று உருவாக்கலாம் வானத்தை உருவாக்கலாம் பூமி உருவாக்கலாம் ஆதம் சொர்க்கம் நரகம் எல்லாம் காலம் எப்போ முடியும் வறுமை நாள்லாம் முடிஞ்சிடும் எப்போ முடியும் நினைச்சு பாருங்க சத்தியம் சத்தியம் நிறைய வரும் கடைசி சத்தியத்தின் சத்தியமாக பொற்பகலின் மீது சத்தியமாக பஜரின் மீது சத்தியமாக ஒன்று ஒன்றுக்கு மேலே சத்தியமானு சொல்லிட்டு அதான் என்ன பண்ணுறான் காலத்தின் மீது சத்தியமான சூரத்தில் அசுர்னு ஒரு பேரை வச்சு காலத்தின் மீது சத்தியமாகனு சொன்னான்னா அந்த பிரம்மாண்டத்தை ஃபீல் பண்ணுவோம் பஜரின் மீது சத்தியமாக பஜர் மீது சத்தியமாக பஜரின் மீது சத்தியமான அவுட்டு வல்லாகினாலே அவுட்டு அல்லா மீது சத்தியமாக ரைட்டா அப்போ காலத்தின் மீது சத்தியமாகனா நம்ம சின்ன பிள்ளைங்க விளாண்டு போய் ஏதாவது ஒருத்தர் ப்ரூஃப் அவன் கரெக்டாக சொல்லலாம்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் கையில் அடிப்போம் கையில் அடிச்சுப்படுவோம் புத்தகத்தில் அடிப்போம் அதில் அடிச்சுப்படுவோம் தலையில் அடிப்போம் தலையிலே அடிச்சுப்படுவோம் புரியுதா ஒன்று எக்ஸ்ட்ரீம் அப்படி மாறி மாறி போவோம் நல்ல மேலே சத்தியமாக சொல்லணும் அம்மா மேலே சத்தியம் இப்படிலாம் சொல்லி அவனுக்கு இடைக்கு பிடிப்போம்ல அந்த மாதிரி நல்லா என்ன பண்ணுறான் இதில் அதில் வல்ஃபஜர் வல்லையில் இதெல்லாம் முடிச்சுட்டு காலத்தின் மீது சத்தியமாகனு போட்டான் எக்ஸ்ட்ரீம் காலத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்தீங்கன்னா அது மேலே சத்தியமாகனு சொன்னதான் த மோஸ்ட் அங்கே வந்துட்டான் ஒன் அசுர் அப்படின்னா காலத்தின் மீது சத்தியமாக ஜஸ்ட் இமேஜின் அப்படியே வல்ஃபஜரே படித்து பாருங்களேன் ஒன்றுல இருக்க மாட்டோம் நம்ம வல்ஃபஜரை படித்து அதிகாலையின் மீது சத்தியமாகனு சொல்லிட்டு வல்லூகா இருக்குல்ல வல்லூகா படிச்சுட்டு அதில் உள்ளதை படித்து பாருங்க அதில் நம்ம பொருந்த மாட்டோம் காலத்தின் மீது சத்தியமாக சத்தியமாக மேலும் ரெண்டும் இருக்கும் கிட்டா என்ன மேலும் இங்க சத்தியம் வருது வல்லாகி இதுவும் வரும் சத்தியத்துல நிறைய வார்த்தை வருது அதுல பாத்தீங்கன்னா கையில அடிக்குது புத்துல அடிக்குது தலையில அடிக்குது அம்மா மேல அதுலாம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் மேல போய் நிக்கிற மாதிரி ஒரு விஷயம் எப்படி அந்தந்த ஒரு ஒரு அந்த அந்த ஒரு ஒரு காலம் என்னென்ன செஞ்சுது அதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சமயத்துலையும் இந்த சத்தியத்தை பார்க்கும்போது பிரம்மாண்டத்தை நம்ம நினைச்சு பார்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்றா இன்னல் இன்சான் அல்லா ஃபி ஹுஸ்ர் இன்ன படிச்சுமா இன்ன இன்னுனா என்ன இன் இன்ன இன்னமா மூணு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துட்டோம் இன்னா இன்ஷா அல்லாஹ் இன்ன அல்லாஹ்வுடன்
பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் நிச்சயமாக இருக்கிறான். இன்னமக ஆமால் பின்னியால், உங்கள் செயல்களை கொண்டு மட்டுமே, உங்கள் எண்ணங்களை கொண்டு மட்டுமே செயல்கள் அமைகிறது. அப்ப ஆல் இன்ஷால்லா இஃப் இன்ன நிச்சயமாக வெறிலி இன்னமா ஒல்லீவு அப்படின்னு ரைட்டா. இப்ப இங்க வந்து இன்ஷால்லா நிச்சயமாக, இன்ன நிச்சயமாக, அல் இன்சான் இன்னலாக மாசாபின் பார்த்தோம் இன்ஷால்லாங்க. இங்க வந்து இன்ன நிச்சயமாக, அதுக்கு வந்து வேடு என்ன, இன்னல்லாஹமா சாபிரின் 1697 இந்த இன்ன வருது. நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்கள் பார்த்தோம். இன்சான் மனிதர்கள் கேட்டா, அல் இன்சான் அந்த மனிதர்கள், அந்த மனிதர்கள் எல்லா மனிதர்களும் இருக்கிறோம் கேட்டா, இன்ன இன்சான் இல்ல படிச்சோமா, மேலும் நிச்சயமாக நாம் குரானை எழுதாக்கிட்டோம், படிச்சோமா லா படிச்சோமா. நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக சொல்லிட்டு சத்தியமாக அழுத்தத்தை பாருங்க, வ சத்தியமாக, இன்ன நிச்சயமாக, இன்சான் ல நிச்சயமாக, சுஹானல்லா. இங்க வந்து ஒரு விஷயத்திலேயே இன்ன இன்சான் சொல்ல சத்தியம் போட்டு நிச்சயமா, நிச்சயமா சர்வ நிச்சயமா ஒருத்தர் நம்ம அடிச்சு சொல்றோம்ல, எப்படி சொல்லுவோம், சொன்ன சொன்னதாங்க நம்மள, சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேங்க நம்மள, அந்தமாதிரி சொல்றாங்க. சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நிச்சயமாக மனிதர்கள் நல்லவர்கள் எக்ஸப்ட் சொன்ன கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டவாதிகள். இப்ப ஸ்கூல்ல வந்து கிளாஸ்ல படிக்கும் போது 2 பேர் ஃபெயிலு, 98 பேர் பாஸ்னா சொல்லுவீங்க, எல்லாரும் பாஸ் எக்ஸப்ட் டூங்குவீங்க, 98 பேர் ஃபெயிலான சொல்லுவீங்க, எல்லாரும் ஃபெயிலு எக்ஸப்ட் டூங்குவீங்க. என்னடா நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்காங்கன்னு என்ன அர்த்தம், மேக்சிமம் எவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தல் பாருங்க. வல்லா சார் இன்னல் இன்சான் ஹோசர் சுபஹானல்லாஹ், எவ்வளவு பேர் நஷ்டத்தில் இருக்காங்க, அந்த அழுத்தத்தை பாருங்க. வல்லாஸ் இன்ன நிச்சயமாக மனிதர்கள் சார் லஃபி ஹஸர் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கிறார்கள், நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்காங்க, நிச்சயமாக மனிதர்கள் வல்லாகி வல்லஸ் சுபஹானல்லாஹ். அப்ப இந்த அழுத்தத்தை பிரம்மாண்டத்தை ஃபீல் பண்ணுவோம். இப்ப என்ன பண்ண, அதுக்கு ஆஸ்க் எவால்வேட் பிளான் பண்ணுறது, என்ன பண்ணுவாங்க, என்னென்ன புரியல, காலம்னே என்னன்னு தெரியாம இல்ல, கடந்த காலம் கிடந்த காலம் எக்காலம் முக்காலம் கிடந்தனா, அந்த காலத்தின் மீது சத்தியம் சொல்லிட்டு இவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கு, இதுல இத்தனை நிச்சயம் இருக்கு, இத்தனை சத்தியம் இருக்கு, சுபஹானல்லாஹ். இது எதுவுமே தெரியாம இத்தனை நாள் ஓதி இந்த நகால என்னை காப்பாற்றுவாங்க, காலத்தின் மீது சத்தியமாக எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இல்லாம எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் பாருங்க. சரியா சத்தியமாக
رفيع خسر نستقيم نجيمها نستقيم لازم ولا سري إن الإنسان رفيع خسر خالد تنبيه سبتيمها نجيمها مردن نجيمها نستقيم الكلام காலத்தின் மீது சத்தியமா அந்த காலத்துல நஷ்டத்துல இருக்காங்கன்னா நம்ம நஷ்டத்துல இருந்தோம்னா லாபத்துல கொண்டு வரதுக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு தெரியாது, எத்தனை வினாடி இருக்குன்னு தெரியாது, இந்த இந்த டெம்போ இருக்குமானு தெரியாது, இல்ல வீட்டுக்கு போனோம்னு இருக்குமான்னு தெரியாது. சுகாரெல்லாம் அப்ப ஒவ்வொரு நேரமும் நமக்கு கரைஞ்சிட்டு இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்ம தர்த்தியம் செஞ்சு பார்த்தா சரியா ஓகேயா இருந்து போலாம்ல. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், இப்ப அதுக்கு ரெண்டாவது குறித்து முதல்ல இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், இப்ப நாம செஞ்சுக்க வேண்டியது இல்லன்னா கொண்டார்கள் மேலும் அவர்கள் செய்தார்கள். இது நம்ம இந்த செய்தியில் படிக்கும்போது வேறு வெறுப்பு படிக்கும்போது இது வரும், அமிலு படிக்கும் இன்ஷால்லாஹ் நம்ம இந்த கிளாஸ்லேயே படிப்போம். வாமிலு மேலும் அவர்கள் செய்தார்கள், வாமிலு இல்லல்லதீன ஆமனு இத்தகையவர்களை தவிர ஆமனு ஈமான் கொண்டார்கள், வாமிலு மேலும் செய்தார்கள், என்ன செய்தார்கள் அமலுக்கு தான் அமிலு சாலிஹாத். சாலிஹாத்னா சாலிஹாத்னா நல்ல செயல் செயல் அல்லாவுடைய பொறுத்திலிருந்து செயல்கள் நல்ல சாலிஹாத்னா செயல்கள் நல்ல செயல்கள் தான் வரும்ல. இல்லல்லதீன ஆமனும் வாமிலு சாலிஹாத்னா சாலிஹான அமல், நம்ம அப்ப சொல்றதே நம்ம சாலிஹான அமல் தான் சொல்லுவோம் நம்ம இல்ல. சாலிஹாத் சாலிஹான்றது ஒரு அமல் தான், சாலிஹானா நல்லவை நல்ல நம்ம சாலிஹனா அமல் அந்த இது போயிடுது. அமலு சாலிஹாத் நல்ல செயல்கள் நல்லது எது தீமை எது நமக்கு நல்ல நல்லா தான் தெளிவா கொடுத்துருக்காங்க நம்ம சரியா. அப்ப நல்ல செயல்கள் என்ன செய்யணுங்கிறது பயிற்சாலா நம்ம அந்த செய்யறதெல்லாம் நல்லா செய்யலாம். நல்ல செயல் செய்யறதுக்கு வேற ஏதாவது டிக்ஷனரி வேணுமா? நல்ல செயல் செய்யறதுக்குங்கிறது இனிமேல் நமக்கு எது நல்ல செயல் தெரியாத மாதிரி நம்ம இருக்கிறோமா? தெரியாத மாதிரி நடிக்கிறோம் சொல்லலாம், இருக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப இந்த சாலிஹாத் படிப்பதா சாலி படிச்சோம்டா சாலி 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 பெண் பாருங்கன்னா படிச்சதுல வருது அமல்கள் நல்ல செயல்கள் நற்செயல்கள் அப்படின்னு சாலிஹாத் சாலிஹானா நல்ல செயல் நடத்தும் சாலிஹா பிபின்னு தெரிஞ்சுக்கோங்களேன் சரிம்மா நல்ல செயல பெண்ணு அர்த்தம் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன பண்றா காலத்தின் சத்தியமாக நஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இல்லல்லதீன அவர்களை தவிர யார் யாரு ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள் வஅமிலு ஸாலிஹாத் நல்ல செயல்கள் செய்தார்கள். நம்ம நம்பிக்கை கொண்டது நம்பிக்கை கொண்ட மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னா அல்லாஹ் ஆமனும் ஆமீனும் இல்லாட்டும் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கன்னு இருக்கும். அப்ப ஈமான் கொண்ட நான் ஈமான் கொண்டிருக்கனா இல்லல்லதீன ஆமனும் எத்தவர்களை தவிர ஈமான் கொண்டவர்களை தவிர நம்மளுடைய ஈமான் உறுதியா இருக்கா? யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை இறுதி உறுதியாக வைப்பாங்க, என்னுடைய இறுக்கத்தை கொடுப்பாயாக, என்னுடைய ஈமான்ல உயிரோட்டத்தை கொடுப்பாயாக. ஈமான் பேர் கிடையாது, என்னுடைய செயல்களை நன்மையாக நான் என்னென்ன செயல் செய்யறேன் இது ஒருவர்த்தரும் நம்ம தான் செல்ஃப் ஜட்ஜ். ஈமான் கொண்டதும் நல்ல மண் செய்யறது என்ன நாம தான் நமக்கு ஜட்ஜ். நம்ம என்ன முடிவு பண்ணுவோம் என்ன இருக்கணும் நம்ம
என்ன விஷயத்தை கற்றுக்குறோம், எப்படி கற்றுக்குறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எதுவுமே சத்தியமாக பண்ணோம். நல்லா பார்த்திங்க, வல்ல சிறு இன்னல் இன்சான் அல்லஃபே ஹொஸ்ரன் மேயராக ஹெட்லைனில் போட்டுருங்க, அந்த கோடையும் போட்டுங்க. இன்ன லஃபி இத்தனை இருக்கு, வா இருக்கு, இத்தனையும் போட்டு சொன்னதுக்கு யாரை தவறனா நான் கொடி கொடியாக கொட்டி கொடுப்பேன் ஏழைகளுக்கெல்லாம், அல்லான்னு ஒட்டு உடங்கணும் தேவையில்ல, எனக்கு கிடைச்சிருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அவுட்டு. அல்லாவே நான் வணங்கிக்கிட்டே பார்த்துருக்கேன், எனக்கு எதுக்காக கொடுக்கணும்னா அதுவும் அவுட்டு. என்னென்ன நீங்கள் அமல் சாதிகாத்து என்னென்ன இருக்கோ அவ்வளவும் நீங்கள் செஞ்சாதான் இது வரும். எது மேலே சத்தியமா, காலத்தின் மேலே சத்தியமா, நஷ்டத்து இல்லாமல் இருக்கணும்னா அவ்வளவு செய்யணும். இல்லை இல்லை, அதிக நாமனும் வாமிலு சாலிகா சொல்லுவோமா, மேலும் செய்தார்கள் நற்செயல்கள் அத்தகர்கள், நம்பிக்கை நம்பிக்கை கொண்ட அத்தகையர்களை தவிர மேலும் நற்செயல்கள் செய்த அத்தகையர்களை தவிர. இந்த வா வந்து ரெண்டு கோரம் இல்ல, ஆமனும் வாமிலு சாலியா ரெண்டு கோரம். மத்தவா சோபில் ஹக், மத்தவா சோபில் சபர், மேலும் இங்கிருந்து மேலும் அங்க வந்து வல்லத்திற்கு சத்தியமாக இருந்துச்சு, கொஞ்சம் வாமிலு சாலியாத்துல மேலும் வச்சு. அது மாதிரி இங்க என்ன பண்றது, இன்னொரு வா போடுது, இங்க ஒரு அவுட் போடல, அவுட் போட்டா அதர்வைஸ் ஆர் அப்படின்னு அர்த்தம். இங்க வாங்கினா மேலும், தவாசவ் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டார்கள், பில்ஹக், பில்ஹக்னா உண்மையை கொண்டு, மேலும் தவாசவ் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டார்கள், பிஸ்வபர் பொறுமையை கொண்டு. இது புரியுதா, பில் ஹக்கு பில் சபர் நம்ம படிச்சதுதான். இப்ப தவாசோ புதிய வார்த்தை, தவாசோ பார்த்தீங்கன்னா இந்த அரபியில் ஒரு சிறப்பு என்னன்னா, தரச படித்தான், தர்ரச படித்து கொடுத்தான், ததாரசு படிப்பித்துக் கொண்டார்கள், மதரச படிக்கக்கூடிய இடம். எல்லாம் இந்த ரூட்டுகள்ல இருந்து எவ்வளவு அழகா வருது பாருங்க, இது பள்ளிக்கூடமோமோ புக்குமோ படித்து கொடுத்தாங்கமோ தமிழ் அங்கேருந்து மாறும்போது இது எவ்வளோ தரச, தர்ரச, ததாரச, மதரச, கிதாபு, குத்திப, குத்பா, காத்திப், எவ்வளோ அழகாக அதுக்குள்ளே குத்தும் அதுக்குள்ளேயே இருப்பாங்க சுகாரம் அவ்வளோ ஈஸி. தர்ரசங்க மாதிரிதான், தர்ரசங்க மாதிரி ஒருவருக்கொருவர் படிப்பித்துக் கொண்டார்கள், உபதேசித்துக் கொண்டார்கள், தவாசம் உபதேசித்துக் கொண்டார்கள் ஒருவருக்கொருவர், தர்ரசங்கிற மாதிரி மதரச. ஞாபகம் தரச ஞாபகம், தர்சு தானே ஆரம்பிப்பேன், கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு அமர் ஆரம்பிக்கும் போது தர்சு ஒதுக்கிவாங்க, தர்சுனா தர்சு கொடுக்குறேன்னு சொல்லுவோம், தர்சுனா ரூட் வேர்ட் மதர்சாலேன்னு ஒரு தர்சு, தர்ரச ததாரச தர்சு, தர்சு தர்சு தானே ஓதுவாங்க. அமர்லாம் ஆரம்பிக்கும் போது குரான் தர்சு, அது ஏதோ தர்சிக்கும் போது தப்சீர் நினச்சிருக்கோம், ரொம்ப தர்சின் வார்த்தை கேட்டுக்கோ என்னன்னு தெரியாது. இப்போ போயிட்டு இந்த வயசுக்கு பிறகு நான் என்னன்னு கேட்டால் என்னுடைய கௌரவத்துக்கு இழுக்கு கேட்டால் அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. பில் ஹக்க, ஹக்குனா சத்தியம், சத்தியம் இது குரான் தான், அத்தவா சோ பில் ஹக்க, சத்தியத்தை கொண்டு ஒரு உபதேசம்னா குரானை கொண்டு ஒரு உபதேசித்துக் கொண்டார்கள். எவ்வளோ பெரிய சிறப்பு கொடுத்துருக்காங்க அல்லாஹ் நமக்கு. இந்த சமயத்துல எத்தனை கோடி பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க எவ்வளவு பெரிய, அவன் ரஹ்மானா இருந்து ரப்பானதுனால தான் என்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் போது அகிலங்களுக்கு எல்லாம் ரட்சகனாகிய அல்லாவுக்கு எல்லா புகழும், அவன் என்ன பண்ண ரஹ்மான ரஹீம் என்ன பண்ணிருக்கான், என்ன இந்த கிளாஸுக்கு கொண்டு வந்திருக்கான் பாருங்க. மொத்தவா சோப்பில் ஹக்கில் எங்க இருக்கிறோம் நம்ம, இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிற பத்தியில காலத்தின் மீது சத்தியமாக நாம வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோமா இல்லையா, தேர்ந்தெடுத்துக்கானா இல்லையா,
எத்தனையோ பேர் இப்போ ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. இக்கரால ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. பத்து பேர்ல ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க. பத்தாவது ஜோபின் ஹக்கு சுபகான. அப்ப அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை ஃபீல் பண்ணி பார்ப்போம். என்ன இங்க சேர்ந்துருக்காங்க? இந்த வாரம் புதுசா வந்தவங்க யாரு? புதுசா வந்தவங்க நீங்க தான். உங்களை தேர்ந்தெடுத்துருக்கா பாருங்க, இல்ல உங்க பேரே போல உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. சுபகான பிஸ்கட் நல்லா இருந்துச்சா? பத்தாவது ஜோபின் ஹக்கு ஹக்கல் தேர்ந்தெடுத்துருக்கா பாருங்க. சுபகான அவன் தான் ரப்புங்க. அந்த ரப்பில் ஆலமின்னு சொல்லும் போது ஃபீல் பண்ணணும். காலத்தின் மீது சத்தியமாக இந்த குறிப்பிட்ட நபர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அமீர் வர முடியல, ரெண்டு மணி வரைக்கும் வேலை. ஷாகுல் பாய் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க. பொறுமை தெரியுமா? எதுல பொறுமை? மூணு விஷயத்துல பொறுமை இருக்கும். ஒண்ணு கட்டுப்படுறதுல, அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை கட்டுப்படுறது. பஜருக்கு எந்திரிக்கணுங்கிறது என்னன்னா சபரு, அது ஒரு சபரு. சபருன்னா சொல்லிட்டு நான் பொறுத்து பொறுத்து பார்ப்பேன் அப்படிங்கிறது அந்த சபர் கிடையாது. எல்லாமே சபர் தான். இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவித்து ஃபஜருக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு சபர். கட்டுப்படுறதில்ல, தீமையை விட்டு விலகுறதில்ல, கொஞ்சம் தான் தூக்கிவோமே அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது இல்லாமல் எந்திரிக்கிறோம்ல, அது அந்த தீமையை விட்டு விலகிறது ஒரு சபர். இந்த மார்க்கத்தில் நினைத்திருக்கிறது ஒரு சபர் இல்லை. ஒன்று ஒன்று சபர். பொறுமைங்கிறது வந்து எல்லாத்துலேயும் பொறுமை இருக்கும். நம்ம கட்டுப்படுறதுல, அந்த தீமை விட்டு விளையாடுறதுல, எவ்வளோ சைத்தான ஊசலாட்டங்கள் எத்தனையோ இருக்கும், அத்தனையும் மீறி நம்ம உட்காந்துருக்கோம்னா அது ஒரு சபரம். மார்க்கத்தில் அது ஒரு சபரம். நம்பிக்கையை அடிச்சது மாத்திரம் போதாது, இந்த செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும். அதுபோது துன்பங்கள் எல்லாம் பொறுத்து சொல்ல வேண்டும். ஹக்கை கொண்டு போய் சேர்க்கணும். அதில் நமக்கு என்னென்ன துன்பம் வருதோ ஹக்கை சேர்க்கறதுக்கு அவங்க போய் அவங்கள்ட்ட போய் புரிஞ்சுக்கலாம்ங்கிற துன்பம் கிடையாது. ஹக்கை சேர்க்கணுங்கும் போது எத்தனை கொஸ்டின் வருது நமக்கு, எத்தனை கொஸ்டின் வருது. எப்படி போய் அவங்கள்ட்ட தாவா செய்யறது, நாம எப்படி தாவா செய்யறது, எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கணும்னா நாம அதை சபுறோம். தேடி போறது, தேடி போறதுல ஒரு கஷ்டம், தேடி போறதுல உள்ள ஒரு என்னென்ன ஒரு பிரச்சனைகள் நேரம். இப்போ இங்கே தாவாலாம் ஈஸியாக செஞ்சிட முடியாது, சொல்றது பயமா இருக்கு. அதாவது ஒரு எங்கள் பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பில்டிங் வந்து பில்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பில்டிங் கொலாப்ஸ் ஆனால் இருபது இருபது பேர் விட மாட்டேங்குது, ஹாஸ்பிட்டலில் ஒன்று வச்சாங்க. அன்றைக்கு சாயந்தரமே நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோன்னா பர்மிஷன் கொடுத்து போய் பார்த்தாங்க. இப்போ காலையில் 11 மணிக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது என் கூட வந்து சில கிறிஸ்டியன் ஆளுங்க இருக்காங்க, நான் இருந்தேன், எல்லோரும் இருந்தாங்க, போனாங்க. அங்கே போகும்போது தமிழ் பையன், தமிழ் பையன் உணவிக்கிட்டு இருக்கும்போது என்னப்பா இப்போ தேவையா தேவைன்னா இப்போ நமக்கு தான் ஒரு தாவா செஞ்சிருந்தேன் அதிகமாச்சா அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் புக்கு புக்கு எடுத்துகிட்டு வரேன். இங்கே ராஷித் ஹாஸ்பிட்டலில் நான் போயிட்டு அந்த பையனை பார்த்து அவன் மறுபடியும் வரும்போது நான் புக்கு ஒரு சிந்தனை நம்ம இஸ்லாமிய புக்கு கொடுத்தோம்னா அவன் படுத்து கிடக்கிறான், நான் படுத்துறான் இல்லை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க பார்த்தா பைபிள். நான் ஒரு 6 மணி நேரம் லேட்டு, 11 மணிக்கு தானப்பா இடிஞ்ச, 6 மணிக்கு தான் வந்துட்டேன் ஐயா. 6 மணி நேரத்தில் அவனுக்கு ஆப்ரேஷனை முடிச்சு கொண்டு வந்து ஒரு பைபிளோட ராஷித் ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்கன்னா பேர்வியா என்கிட்ட இருக்குங்களா வச்சுக்க வச்சுக்க. அதை எடுத்து இதை படின்னா அவன்ட்டா உட்காந்து பேசிட்டு இருக்கணும். அதை விட பெரிய ஆக்சிடென்டா இருக்கும் அவனுக்கு. முந்திட்டாங்க, முந்திட்டாங்க. அப்போ ஒரு ஒரு செயல் செய்யும் போது என்ன பண்ணணும், அந்த 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 ஃபீல் பண்ணணும். கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும்போது கொண்டு போய் சேர்க்கணும் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அவன் கொண்டு வந்து அந்த புக்கை வச்சுருக்கான்னா எத்தனை பேர், நான் என்ன சொன்னேன், நாளைக்கு கொண்டு வரேன்னு சொன்னேன் புக்கை, இல்லை கையில் வைக்கிறது பயமாக இருக்கு, கையில் வச்சா தப்பாக எடுத்துருவான். ஃபெனட்டிக்ஸ் இல்லை, எப்போ பார்த்தாலும் இவன் என்ன அது தப்பாக எடுத்துருவானோ அப்படிங்கிறது தான் தாடியாக வைக்காம இருக்கணும் இல்லை. சுகாதாரம் தான். அப்போ அந்த இந்த தாடி வைக்கிறதுக்கு ஒரு சபருங்க, அது இதுவும் ஒரு சபரு இல்லை. அப்போ ஒன்று ஒன்றையும் நம்ம செய்யும் போது நம்மளோட தாவாக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கோம்ல. அந்த புக்கை கொண்டு வந்து பயமாக இருக்குது, சின்ன கைக்கு அடக்காமல் கொண்டு வந்துடும் நம்ம பைக்கில் வச்சுட்டு தெரியாமல் படிச்சுட்டு இருக்கோம். ஹக்கு அது, ஹக்குன்னு புரியாமல் வந்துருக்கோம் நம்ம சுகாதாரம் தான். அப்போ அது மாதிரி நம்ம துன்பங்களையும் பொறுத்துக்க வேணும். ஹக்கு தவா சோ பிஸ்ஸபர்.
மத்தவாசோ சொல்லுமா மத்தவாசோ மேலும் உபதேசித்துக் கொண்டார்கள். மூச்சு நல்லா இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா வினைச்சொல் பார்க்க போறோம். வினைச்சொல் எப்படின்னா அரபியில் அதிகமாக வந்து மூணு லெட்டரோட இருக்கும். இப்போ மூணு எழுத்துல தான் நம்ம அதிகமாக இருக்கு, நிறைய வரும் வெறுப்பு. இந்த மூணு எழுத்துல தான் அதிகமாக வரும், மூணு எழுத்து நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அப்போ நம்ம அதை மாதிரி படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அரபியில் என்னென்ன ஒரு வசதி என்னன்னா ரெண்டு டென்ஸ் தான், ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ், மற்றொன்று வந்து பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்று வந்து ஃபியூச்சர் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒன்று நடந்தது, ஒன்று நடக்க போகிறது, எல்லாம் நடந்து முடிஞ்சது, இல்லை நடக்கிறது, எல்லாம் நடக்க போகிறது. நடந்து முடிஞ்சது அது பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்று வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ், ரெண்டு சேர்ந்தது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நமக்கு டென்ஸில் கொஞ்சம் டென்ஷன் தேவையில்லை. மாதி அப்படிங்கும் போது கடந்த காலம், நடந்து முடிந்த செயல், பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்றது. இன்னொன்று முதாரி, முதாரினா நிகழ்காலம் அல்லது எதிர்காலம், ரெண்டையும் சொல்லலாம். இது என்னன்னா நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் குறிக்குது. இம்பெர்ஃபெக்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ், இம்பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஒன்று நடந்து முடிஞ்சது, இன்னொன்று நடக்கிறது அல்லது நடக்க போறது, ரெண்டு நாள். மாதிரி இல்லை என்னன்னா அந்த மூணு மூலத்திற்கு மூலமாக படிக்க போகிறோம் நம்ம. ஃபா ஆலா தா சாரா தாராப ஃபா தாஹ இப்படி தான் படிக்க போகிறோம், ஈஸியாகவும் இருக்கும். ஃபா ஆலா டா, இது எப்படின்னா இப்போ நம்ம கையை ஹூவும் காக்கும் ஈனா மஞ்சள் ரப்பு ரப்பு அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஆ ஊ தா தும் து நா மேல போயிடு, இங்க இல்லாம இங்க மேல போயிடு. நீங்க நீங்க ஏதாவது கோரிலேட் பண்ணி வச்சீங்க, எழுதிக்க வேண்டாம். ஈஸி மெத்தட் இருக்கு. தாத்தா சந்தேகமாச்சுன்னா ஆனா யா யா தாத்தா ஆனா ஆ
காசா தார தபர ஆவு தாத்தும் தூணா யாயா தாத்தா ஆனா ஆவு தாத்தும் தூணா யாயா தாத்தா ஆனா கையங்க வச்சுக்கணும் பாஸ்ட் டென்ஸுக்கு கீழே இருக்கும் இன்புக்கிட்ட இருக்கணும் ஃபியூச்சர் டென்ஸுக்கு மேலே வரணும் ஃபியூச்சர் தானே முடிஞ்சு போச்சு இது கடந்த காலம் முடிஞ்சு சரி இது இது ஃபுல்லாக படிக்க போகிறேன் சும்மா எழுதி வச்சுட்டிங்கன்னா இந்த ஆவு தாத்தும் தானா தூணா யாயா தாத்தானா மனப்பாடம் பண்ணிங்க நிறையா ஈஸியாக மனப்பாடம் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் فعل سيدان فعل سيدان فعل فعلوا سيدان هل فعلت سيداي فعلتم سيدين هل فعلت سيدين فعلنا سيدوم هنا تي فعل فعل ا فعل بلس ا فعلنا سيدا فعل بلس ا او تا تم து நான் ஆவு தூத்து என்ன பண்ணுங்க ஃபாலுக்கு அப்புறம் சேர்ப்பீங்க ஃபால் ஆ ஃபால் ஊ ஃபால் த ஃபால் தும் ஃபால் து ஃபால் ந ஃபால் ஆ ஃபால ஃபால் ஊ ஃபால் த ஃபால் தும் ஃபால் து ஃபால் ந ஆ ஊ த தும் து ந நீங்கள் ஃபால் ஃபால் சொல்லுங்க அந்த பேர் பண்ணிங்க ஃபால் சொன்னீங்கன்னா ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஃபால் 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 மாத்திரம் பண்ணிங்க நீங்கள் வாயால் சொல்லுங்கள் ஃபால் ஃபால் ஆ நீங்கள் வந்து ஃபால் சொன்னீங்கன்னு ஆ சொல்லுவோம் என்ன ஆவு தாத்துன்னு தானே எப்படி சேர்த்துன்னு சொல்லுவோம் ஓகே ஃபால் கை கூட காமிக்கணும் நீங்கள் ஃபால் ஆ ஃபால் உ ஃபால் த ஃபால் து ஃபால் து ஃபால் ந புரியுதா எப்படி சேருது லாஸ்டில் ஆவு தாத்தும் தூணா வருது ஃபால் 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 ஸ்டாண்டர்டாக இருக்கு அப்போ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது கடைசி வார்த்தை தே மாறும் ஃபர்ஸ்ட் அப்படியே இருக்கும் ஃபால நசர சபர எல்லாமே அப்படியே இருக்கும் அவரும் அப்படி ஃபாலன்னா முடிஞ்சு செய்தான்னு தான் வரும் ஃபால ஊன்னா அவன் செய்தான்னு வரும் ஃபாலன்னா செய்தான் ஃபாலும் செய்தாங்க ஃபால்த செய்தாய் அஹமத் கபீர் ஃபால செய்தார் ஃபாலு செய்தார்கள் ஃபால்த செய்தாய் ஃபால்தும் செய்தீர்கள் ஃபால்து செய்தேன் ஃபால்னா செய்தோம் கேட்டா அப்போ வந்து டென்ஸுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு பின்னாடி தான் மாறும் இங்கே தான் மாறும் வால் பக்கம் தான் மாறுது தலையெல்லாம் போயிடுது ஃப்ளைட்டில் ஆ உ தா தும் து நா கடைசியில் சேர்த்துருவோம் ஃபால் ஆ ஃபால் உ ஃபால் த ஃபால்தும் ஃபால்து ஃபால் ந ஃபால் த ஃபால ஃபாலு ஃபால் த ஃபால்தும் ஃபால்து ஃபால் ந ஒருத்தர் சொல்லுவோமா ஃபால செய்தார் கரெக்டாக கை வச்சுக்கிறேன் நான் மாறி மாறி கை வரதுனால எங்க போட்டோம் ஹுவ ஹும் அந்த அந்து மனா நானு ஹூ ஹும் கா கும் ஈனா ரபு ஹூ ரபு ஹும் ரபுக்க ரபுக்க ரபி ரபடா ஹாதா ஹா உலாய் நாளைக்கு உலாய்க்க இவ்வளோ கை வந்துச்சு கை வச்சு தான் சொல்ல போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் ஃபாலுக்கு இங்கேயும் போகல இங்கேயும் போகல இங்கே இன்னும் ஒன்று இந்த இறைப்பைக்கு இன்னும் ஒன்று ஃபால செய்தான் சாப்பாடு செய்தான் சாப்பிடுங்கிற மாதிரி கேட்டுக்கோ ஃபால செய்தான் ஆலு செய்தார்கள் ஃபால்த செய்தாய் ஃபால்தும் செய்தீர்கள் ஃபால்து செய்தேன் ஃபால்னா செய்தோ ஃபால செய்தான் ஃபாலு செய்தார்கள் ஃபால்த செய்தாய் ஃபால்தும் செய்தீர்கள் ஃபால்து செய்தேன் ஃபால்னா செய்தோம் ஐயாறு இடத்துல ஐயாறு உடந்த ஃபால எங்க ஃபால கேள்விப்பட்டீங்களா அந்த அசாபில் ஆடைப்படைக்காரர்களை என்ன செய்தாலும் தெரியுமா அலம் தர கெய்ஃப ஃபால செய்தார் ரப்புக்க உங்களுடைய ரப்பு பி அசாபில் ஃபீல் பி அசாபில் ஃபீல் இருக்கும் பீனை கொண்டு எங்க கண்டு தெரிஞ்சுக்குவோம் என்ன யானைப்படைக்காரர்கள் லை அல்லாஹ்வை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபால படர்க்கை தேர்ட் பர்சன் ஃபால ஃபாலு முன்னிலே ஃபால்த ஃபால்தும்
ஒருமைக்கு இதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஃபால் து ஃபால்னா ஆ உ தா தும் தூனா ஆ உ தா தும் தூனா ஆ உ தா தும் தூனா அதுக்கு ஏதாவது ஓகே கிரியேட்டிவ் ஒரு இமேஜினரி ஏதாவது சொல்லுங்க ஆவுக்கு என்ன வச்சுக்கலாம் சொல்லுங்க ஆறு மாசம் கழிச்சா லட்சம் சாப்பிடுன்னு சொன்னாங்க எங்க அபுதம்ங்களா ஒரு வருஷம் ஒரு கிராமத்துல இருக்கணும்னா ஆறு மாசம் கழிச்சா லட்சம் வரணுங்கள வெரி குட் இமேஜினேஷன் ஐ அப்ரிஷியேட் அந்த மாதிரி ஆவுக்கு ஏதாவது ஒரு வேர்டு வேணும்னா என்ன எப்படி வச்சுக்கலாம் ஒரு ஒரு கரெக்ட் கனெக்டிங் வேர்டுன்னு வச்சுக்கணும் ஆவு தாத்தும் தானே ஞாபகம் வரணும்ல தூணா டூனா தெரியும் சிம்பிளா இருக்கு அது வந்து மலேசியாவில் வந்து சமைக்காம சாப்பிட்றாங்க அப்படி சும்மா சாப்பிடலாம் எங்கேயும் சாப்பிடுங்களோ நல்லா இருந்தா பேசிக்கிறாங்க நல்லா இருக்குமா பேசிக்கிறாங்க இதெல்லாம் இதுக்குன்னா அந்த தூணாக்கு ஞாபகம் ஒருத்தருக்கா நீங்க வந்து என்ன சாப்பிட்ற சமயத்தெல்லாம் பேசிக்கலாம் நோம்புல பேசவே கூடாது இங்கோட முடிஞ்சு தூணா இங்கோட முடிஞ்சு அடுத்த வாரம் பேசக்கூடாது ஆவுக்கு என்ன பண்ணலாம் ஆவு ஆவு ஆவோ ஜாபாவா தாத்தும் தாத்தும் என்ன வச்சுக்கலாம் இறந்த காலத்தையும் இருக்கு ஆவுன்னு கத்திட்டு இருப்பான் பழைய அரபாப்பு தாத்தும்னு வச்சுக்கலாம் ஏதாவது தூணாக சாப்பாடு செத்த மீனை தான் போட்டு ஆக்கி டின்ல போடுறாங்க அதான் தூணா அப்படின்னு சொன்னா பழத்தை இறந்த காலம் ஃப்ரெஷ் மீன் கிடையாது செத்த மீன் தூணா இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜின் பண்ணி வச்சுக்கணும் ஆவு தாத்தும் தூணா கேட்டா அது மாதிரி யாயா தாத்தா விடுவாங்க யாயா எஸ் எஸ் எங்கள் தாத்தா ஆண்டா யாயா தாத்தா ஆனா இது மாதிரி வச்சுக்கோ அது நம்ம அதுக்கப்புறம் கிளியராக இருக்கா இது வந்து கிட்டத்தட்ட இனிமேல் படிக்க போகிறது எல்லாமே ஃபேல் தான் டென்ஸ் தான் படிக்க போகிறோம் அதனால யூ ஹவ் டு பி வெரி வெரி காஷியஸ் இந்த ஆவு தாத்தும் தானாக்கும் யாயா தாத்தா ஆனாக்கும் நிறையா வரும் வந்துகிட்டே இருக்கும் இப்போ 21 சைகை காமிக்க போகிறோம் நம்ம சும்மாலாம் இந்த கையை இங்கேயும் எங்கேயும் வைக்காம கரெக்டாக நான் சொல்கிற இடத்துல வச்சுக்கோன்னா டோட்டலி 21 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வரும் ஈஸியாக சொல்கிறேன்னா ஃபாலா ஃபாலு ஃபால்த்தா ஃபால்த்து ஃபால்த்து ஃபால்னா எஃபால் எஃபாலோட தஃபால் தஃபால் லா தஃபால் லா தஃபால் ஃபாயில் மஃபோல் ஃபெயல் இவ்வளோ வரும் இவ்வளோ படிக்க போகிறேன் இன்ஷா பெரிய ஒரு ஆறு வருஷம் கிடையாது இந்த நோம்புக்குள்ளே முடிச்சிடும் நோம்புக்குள்ள நமக்கு இது எல்லாமே ஃபாலா ஃபாலு ஃபால்த்தா ஃபால்த்து ஃபால்த்து ஃபால்னா எஃபால் எஃபாலோட தஃபால் தஃபால் லா தஃபால் லா தஃபால் ஃபாயில் மஃபோல் ஃபெயல் கேட்கறதுல வரும் பார்க்கறதுல வரும் இப்போ யானை ஏதாவது படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஃபாலை ஞாபகம் வரும் ஃபேல் ஞாபகம் வரும் ஃபாலை படித்த ஞாபகம் வரும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இது ஆயிடுச்சா எப்படி நம்ம அந்த நம்பரை வச்சுட்டு நம்ம படித்தோமே நேற்று இல்லை 7, 9, 15 இதுக்கெல்லாம் போட்டு படிச்சிருந்தாங்க அப்போ ஒன்று ஒன்றுக்கும் அது ஃப்ளாஷ் உருவாக்கிக்கும் இப்போ பார்க்கறதுல நமக்கு இது கிடைக்கும் ஃபாலை செய்தான் ஃபாலை செய்தாங்கும்போது வெளியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டை செய்தான் இந்த வானத்தை செய்தான்
பிரம்மாண்டத்தை செஞ்சான், புருஜு கலிஃபாவை செஞ்சான். கிசஸ்ல ஒரு புருஜ் கலிஃபா இருக்கு தெரியுமா? பள்ளிக்கு எதுக்கு ஒரு மலையாளி கட்டுறது? திமுக பத்து பேரும் எங்க சொல்லு ரொம்ப ஈஸியா இருக்கும். மறுபடியும் ஃபீல் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ சிம்பிள் பாருங்க. அவன் செய்தாலும் 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 தெரியல பேசுறது போது சும்மா எப்போ வேணாலும் நடந்து போகும்போது வாக்கிங் போகும்போது தூங்குறதுக்கு முன்னாடி ஃபாலோ 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 ஃபீல் பண்ணு. ஃபாலோ ஃபாலோனா செய்தானா எதை செய்தால் எதை எதை செஞ்சா சுகாரெல்லாம் இன்னைக்கு பிரியாணி அது ஃபாலோ தான் இன்ஷா அல்லாஹ் ஆறாவது கடமை குழுவாக ஆரையும் கேட்டல், பார்த்தல், சொல்தல், தொடுதல், அறிவை பயன்படுத்தல், அறிவுபூர்வமாக சிந்தித்தல், குழுக்களாக சிந்தித்தல், தனியாக சிந்தித்தல், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நாம் அதை ரிவ்யூ பண்ண முடியும். இது எதுக்கு கஷ்டமா இல்லை? ஏதாவது இதில் தான் கஷ்டமா? ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணுமா? அரமாப்பிட்ட ஓவர் டைம் வேணுமா? வேலை பார்க்கும் போது எனக்கு கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது, தொடவும் முடியாதா இருக்கா? எல்லாத்தையும் செய்யணும். அல்லாஹ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே தேர்ந்தெடுத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் போட்டி போடுவோம், ஜெயிப்போம். எல்லாரும் இங்கே 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 இருக்க நம்ம 70 பேர் இருக்கோம்னா 70 பேர் நான் தான் ஆக்சன் அவங்களா இருப்பேன் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். இல்லை எல்லாரும் நினைக்கிறோம். இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரர் யார்? யார் பணக்காரர் உலகத்திலேயே? நீளமான நதி எது? உலகத்திலே உயரமான கட்டடம் எது? உலகத்திலே அக்சன் அமல் செய்யற யாரு? காம்படிஷன். அடுத்த வாரம் ரமதான் கரீம். இன்ஷால்லா அல்லாஹ் தால நம்மளுடைய நோம்பை நான் எடுத்துக்கணும். இந்த ரமலான் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஒரு கம்ப்ளீட் ஒரு ரசாயன மாற்றங்கள் நடக்கும். இல்லை டோட்டல் மாறும். தொழுகிறதுக்கு ஆசையாக இருக்கும். பள்ளியில் இடம் கிடைக்காது. இந்த அல்ஃபுத்தேன் பள்ளியில் அல்ஃபுத்தேன் பள்ளியில் எப்போயுமே இந்த சஜிதா வசனமாங்கிறது தான் உருது வச்சிருக்கு. நோம்பில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வெள்ளிக்கிழமை வந்துச்சு. முதல் நாள் பார்த்தா எட்டாம் இல்லை போயிட்டு கடைசியில் சஜிதா போனோம்னா எல்லாம் நிற்கிறாங்க, கூகுளில் போய் நிற்கிறாங்க. அவர் மறுபடியும் அல்லாஹ் ஆக்குவாங்க. பட் நான் சொல்லி சமீதா ஹரிமன் ஹமீதா சொல்லாமல் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓதிட்டு இருக்காரு. அவர் வருஷம் முழுக்க அதான் ஓதிட்டு இருப்பாரு. நோம்புக்கு வந்தவரும் பழகிப்போம். அந்த நோம்பு மாதிரி எல்லா நேரத்துலையும் இருக்கிறது எல்லாத்துல நமக்கு தௌஃபீக் செய்வாங்க. எல்லாம் இருக்கா சொல்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம முபாரக் மதினி வராங்க 20 சனிக்கிழமையா நோம்புல வந்து எங்க எங்க நடக்குது நம்ம